வாழ்க வளமுடன். குருவே துணை, எல்லா புகழும் இறைவனுக்கே. நமது உடலில் வரும் அனைத்து வியாதிகளுக்கும் மொத்தம் ஆறு காரணம். இரத்தத்தில் உள்ள தாது பொருட்கள் கெட்டுப்போனால், இரத்தத்தில் உள்ள தாது பொருட்கள் இல்லாமல் போனாலோ இல்லை கம்மியானாலோ, இரத்தத்தின் அளவு கம்மியானாலோ அதிகமானாலோ, சில நேரத்தில் சில பேர்த்துக்கு பிளட்டு குவான்டிட்டி அதிகமாயிடும், அதுவே தவறு தான். மனசு கெட்டுப்போனால், இந்த மனசு கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? புத்தி. அடுத்து அறிவு கெட்டுப்போனால், இந்த அறிவுங்கிறது இந்த அறிவு இல்லை, உடம்பில் இருக்கும் செல்களுக்கு அறிவு கெட்டுப்போனால். ஆறாவது காரணம், உடம்பில் கழிவுகள் குப்பைகள் தேங்கிச்சுன்னா அவ்வளோதாங்க. இந்த ஆறையும் எப்படி சரி பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிறோம். இதில் இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இரத்தத்தில் நிறைய பொருள் இருக்குது. கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம், ஜிங்க், ஆர்சானிக், அமினோ அமிலங்கள், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட்டு, ஃபைபர், வைட்டமின் ஏ, பி, சி, டி, பி 12னு எத்தனையோ பொருள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு பொருளும் கெட்டுப்போனாலும் அது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருங்களா? எல்லாத்தையும் பார்க்க முடியாதுங்க. நான் ஒரு நாலஞ்சென்னா சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல சரிங்களா, சர்க்கரை கெட்டுப்போனால் என்ன வியாதி வரும்னு பார்க்கலாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சுகர் இருக்குது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஸ்டார்ச் இருக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒன்று தான். சர்க்கரைனா என்ன தமிழ், சுகர்னா என்ன அதை தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, கார்போஹைட்ரேட்னு என்ன டாக்டர் சொல்கிறாங்க, குளுக்கோஸ்னு என்ன அது டெக்னிக்கல் டேம். இங்கே பாருங்க, இது எல்லாமே ஒன்று தாங்க. எனக்கு தெரியும், நான் மாற்றி மாற்றி பேசுவேன். நீங்கள் பார்த்தப்பறம் என்னது அப்படியே தம்பி சர்க்கரை பற்றி பேசிட்டு இருந்துச்சு இப்போ சுகரை பற்றி பேசுதுன்னு உட்காந்துருக்காதிங்க, எல்லாம் ஒன்று தான். இங்கே பாருங்க, சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸ் இருக்குது, வாயில் ஜீர்ணமாகி, வயிற்றில் ஜீர்ணமாகி, குடலில் ஜீர்ணமாகி, ரத்தத்தில் கலக்குது, ரத்தத்தில் குளுக்கோஸ் சுற்றிட்டுருக்கு. சுகர் நல்லா கேளுங்க, ஒவ்வொரு செல்லும் வீடு மாதிரி பார்த்தோமா, ஒரு செல்லு என்ன பண்ணும், கதவை திறந்து எல்லாமே சாப்பிடுன்னு சொன்னோமா, ஒரு செல் என்ன பண்ணும், கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், சாப்பிட்ற சாப்பாட்டில் குளுக்கோஸு வாயில் வயிற்றில் குடலில் ஜீர்ணமாகி ரத்தத்தில் கலக்குது, ரத்தத்தில் குளுக்கோஸ் சுற்றிட்டுருக்கு. ஒரு செல்லு ஒரு ஃபுட்பால் மாதிரி கற்பனை பண்ணுங்க, அதுக்கு ஒரு கதவு இருக்கும், அதை கதவை திறந்து கால்சியம், அயன், சோடியம், மெக்னீசியம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு குளுக்கோஸை மட்டும் சாப்பிடாது, ஒரு செல் என்ன பண்ணும், நல்லா கேட்டுக்குங்க, நல்ல சர்க்கரை எடுத்துக்கும், கெட்ட சர்க்கரை எடுத்துக்காது. நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைனா என்னென்னா, வாயு வயிறு குடலில் ஒழுங்காக ஜீர்ணமான நல்ல சர்க்கரை, குட் குளுக்கோஸ், ஹை டென்சிட்டி குளுக்கோஸ். வாயு வயிறு குடலில் தப்பு தப்பாக ஜீர்ணமான கெட்ட சர்க்கரை, பேடு குளுக்கோஸ், லோ டென்சிட்டி குளுக்கோஸ், அவ்வளோதாங்க. ஒரு செல்லு என்ன பண்ணுமாமா, கதவை திறந்து ஒரு சர்க்கரையை பார்த்து எடுத்துக்காதாமா, ஒரு கேள்வி கேட்குமாமா, நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அந்த சர்க்கரை சொல்லுமாமா, நாயன் படத்தில் வர கமலஹாசன் மாதிரி, எனக்கு தெரியலையப்பா அப்படிங்குமாமா. அப்போது அந்த செல்லு சொல்லுமாமா, இங்கே பாரு எனக்கும் தெரில உனக்கும் தெரில ஒன்று பண்ணு. அப்படியே சுற்றிட்டு போனீங்கன்னா ஒரு உறுப்பு இருக்கும், அதுக்கு பேர் கணையம், ஆங்கிலத்தில் பேங்கிரியாஸ்னு பேருங்க. அந்த உறுப்போட வேலை என்ன தெரியுமா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு கண்டுபிடிக்கிற குவாலிட்டி கண்ட்ரோலர், தர கட்டுப்பாட்டு ஆஃபீஸர், கியூசி டிபார்ட்மெண்ட். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒரு குரூப் இருக்கும், கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சர் பண்ணி செஞ்சு கொடுக்குற பொருளை எல்லா கம்பெனியும் ஒரு குரூப் இருக்கும், கியூசி மேனேஜர்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க, டை கட்டி ஜாலியாக உட்காந்துட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒழுங்காக இருந்தால் ஓகே டெஸ்டட் எக்ஸ்போர்ட், ஒழுங்காக இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி குப்பையில் போடுவாங்களா? அந்த டிபார்ட்மெண்ட் தாங்க கணையங்கிற பேங்க்ரியாஸ். அதோட வேலை என்னென்னா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை ஒழுங்காக ஜீர்ணமாயிருக்கா இல்லையா, நல்லதா கெட்டதா, ஹை டென்சிட்டியா லோ டென்சிட்டியா கண்டுபிடிச்சு, ஒழுங்கா ஜீர்ணமாகி நல்ல சர்க்கரையா இருந்தா இன்சுலின் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து செல்லுக்குள்ள போன்னு சொல்லுங்க. எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீர்ணமாகாம தப்பு தப்பா ஜீர்ணமாயிருக்கோ, இது உடம்புக்குள்ள செல்லுக்குள்ள போனா செல்லுக்கு வியாதி வந்துருன்னு சொல்லி அதுக்கு இன்சுலின் கொடுக்காது. நல்லா கேட்டுக்குங்க, ஒரு செல் என்ன பண்ணும், ஒரு சர்க்கரையை பார்க்கும், இன்சுலின் இருந்தா ஓகே நம்ம பேங்க்ரியாஸ் வந்து சர்டிபிகேட் பண்ணிருச்சு நல்ல சர்க்கரைன்னு எடுத்து உள்ள போட்டுக்கும். எந்த சர்க்கரை இன்சுலின் இல்லையோ அது எடுக்காது. இப்போ எல்லாரும் சொல்லுங்க, சர்க்கரை வியாதிங்கிறது, எல்லாரும் நல்லா கேவனிங்க, சர்க்கரை வியாதிங்கிறது கணையம் கெட்டு போகிற வியாதி இல்லை,
ஜீரணம் கெட்டு போற வியாதி. சுகரை பத்தி என்ன சொல்றாங்க, உங்க கணையம் இன்சுலின் கொடுக்கலன்னு சொல்றாங்க இல்லையா, ஏன் கொடுக்கல, ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா ஜீரணம் பண்ணல, கொடுக்கல, பிரச்சனை ஜீரணம் ஆகுறதா இல்ல கொடுக்காததா? உங்க கம்பெனியில ஒருத்தர் அந்த குவாலிட்டி கண்ட்ரோலர் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி குப்பையில போட்டார். உடனே அவர்கிட்ட போய் நீ ஏன் குப்பையில போட்டேன்னு கேட்டா என்ன சொல்லுவாரு, குவாலிட்டி ஒழுங்கா இல்லைன்னு சொல்லுவாரு. அப்போ குவாலிட்டியை ஒழுங்கா பண்ற வேலையை பார்க்கணுமா இல்ல அந்த மேனேஜர் போய் திட்டணுமா? புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க. சர்க்கரை வியாதிங்கிறது கணையம் கெட்டு போற வியாதி இல்லை, ஜீரணம் கெட்டு போற வியாதி. எந்த சர்க்கரையின் ஒழுங்கா ஜீரணமாகுதோ அது இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ள போயிடும். எந்த சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகலையோ அது யூரின் வழியா வெளியே போக ஆரம்பிச்சிடும். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நிறைய யூரின் வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது ஏன்னு தெரியுமா? இங்க பாருங்க, உங்களுக்கு சர்க்கரை வியாதி எல்லாம் வரல, கிட்னி எல்லாம் கெட்டு போகல, இந்த யூரின் பிளேடர் கெட்டு போகல, கெட்ட சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகாதனால யூரின் வழியா நிறைய வருது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்க யூரின்ல நிறைய சக்கரை வருது, உங்களுக்கு சக்கரை நோயும் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, வடிவேலு ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொல்ற மாதிரி நீ புட்டுங்கிற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு சொல்ற மாதிரி யூரின் வழியா போற எல்லா சக்கரையும் தேவையில்லாத சக்கரை, அதையும் முடிச்சு ஆராய்ச்சி பண்றீங்க. ஏங்க கிட்னியோட வேலை என்ன, உடம்பில் உள்ள கெட்டுப்போன செத்துப்போன இத்துப்போன தேவையில்லாத குப்பைகளை வெளியே தர வேலை தான் கிட்னி பண்ணிட்டு இருக்கு. அப்ப தப்பு பண்ணுமா? கிட்னி வழியா ஏன் சக்கரை வருது, அது ஒழுங்கா ஜீர்ணமாகல, பேட் குளுக்கோஸ். அப்ப ஜீர்ணத்தை ஒழுங்கு பண்ணுமா இல்ல போய் சுகர்னு சொல்லி மாத்திரை சாப்பிடணுமா? எல்லாரும் நல்லா கேவனிங்க. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க, மோடி சொல்லிட்டேன், அது வேஸ்ட். இவங்க என்ன பண்றாங்க, யூரின் டெஸ்ட் வச்சிருக்காங்க, கிரியேட்டினின் அல்புமின் புரோட்டீன் குளுக்கோஸ் வச்சிருக்காங்க, அது இவ்வளவுதான் இருக்கணுமாமா, இதுக்கு மேல கீழே போனா வியாதியாமா, அப்படி ஒரு டெஸ்டே கிடையாது. இங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய தப்பு தப்பா சாப்பிட்டா நிறைய குளுக்கோஸ் வரத்தான் செய்யும், நாளைக்கு ஒழுங்கா சாப்பிட்டா ஒழுங்காயிரும், அப்படிலாம் கணக்கு பார்க்க கூடாது. நான் ஒன்னு கேட்கறேன், உங்க வீட்டு சமையல் ரூம் இருக்கு இல்லையா, அதுல பழைய பாத்திரம் எல்லாம் கழுவுறீங்கல்ல, சிங்க்கு அது ஒரு தண்ணி பைப் வெளியே போகுது இல்லையா, நான் ஒன்னு பண்றேன், ஒரு பாட்டில் எடுத்து போய் டெய்லி பிடிச்சிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு லேப் வச்சிருக்கிறேன், சமையல் ரூம் லேப்னு. அதுல ஒரு சமையல் ரூம்ல இருந்து வரும் கழிவுகள் இப்படித்தான் இருக்கணும், அதுல இவ்வளவு உள்ள இருக்கணும், இதுக்கு மேலே கீழே போனா வியாதின்னு பேர் வச்சு உங்க சமையல் ரூம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க சமையல் ரூமுக்கு வியாதி வந்திருக்கு, வந்து அட்மிட் பண்ண சொல்லுங்கன்னு ஒத்துக்குவீங்களா? இன்னைக்கு நிறைய குப்பை இருந்தா நிறைய கழிவு போகுமா, நாளைக்கு குப்பை இருந்தா கம்மியா போகுமா? புரியல, யூரின் அப்படிதாங்க, கெட்ட பொருள் கொஞ்சம் முன்ன பண்ணா போகுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு பிபி சுகர்லாம் யாராவது டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களே, ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, டெய்லியும் போய் டெஸ்ட் எடுங்க, 30 நாளைக்கு, 30 நாள்லையும் ஒரே ரிப்போர்ட் வந்திருக்குதா? இல்லை இல்லை. அப்போ எந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க? ஒரே நாளில் 40 ரிப்போர்ட் எடுத்தால் 40 ரிப்போர்ட்லேயும் மாறி மாறி இருக்குது. சுகர் காலைல 10 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள், 150, மத்தியானம் 6 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு 200, சாயந்தரம் 6 மணிக்கு 340, மாறுதா இல்லையா? அப்போ மாறிட்டே இருக்கிற ஒரு பொருளை எதுக்கு டெஸ்ட் பண்ணணும், எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? புரியல, நீங்கள் என்னைக்கு டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு எதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க? புரிஞ்சுக்குங்க, இந்த டெஸ்ட்டு எடுக்கிறதுங்கிறது உங்களை மருந்து மாத்திரை சாப்பிட வைக்கிறதுக்காகவே தவிர இல்லை குணப்படுத்துறதுக்கு கிடையவே கிடையாது. நீ எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போவே நாம் ஆரோக்கியமாயிட்டோம். முதல்ல அந்த பக்கம் போகிறத நிறுத்துங்க. வியாதியே அவங்க தான், அப்புறம் என்ன வியாதி குணப்படுத்துறது? புரிஞ்சுக்கங்க, இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் வியாதிக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த மருந்து மாத்திரை தான் வியாதி. உலகத்தில் மருந்து மாத்திரை நிறுத்திட்டாவே எல்லாரும் நல்லா தான் இருப்போம். ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், இங்கே பாருங்க, சுகருங்கிறது ஒரு வியாதி கிடையாது. சொல்லிட்டா சுகருங்கிற வியாதிக்கு தமிழில் பேர் சொல்லிட்டா அஜீர்ண கோளாறு, இதுக்கு தான் பேர் வச்சுருக்காங்க சுகர்னு. ஒழுங்காக சாப்பிட்டா சரியாக போகுங்க, அவ்வளோதாங்க. இப்படி யாரெல்லாம் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களோ அந்த மாத்திரையோடைய ஃபங்க்ஷன் யாருக்கா தெரியுமா? யூரின் வழியாக வெளியே போகிற சுகரை எல்லாம் நல்ல சர்க்கரைன்னு இந்த மாத்திரை போய் உங்கள் பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட இன்சுலின் பிடிங்கி கொடுத்துரும். அப்போ என்னாகும், யூரின் வழியாக ஒரு சக்கரை போகாதா? கெட்ட சர்க்கரைக்கு நல்ல சர்க்கரைன்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா அது எல்லா உறுப்புகளையும் போகுமா? அப்போ எல்லா உறுப்பு கெட்டு போகுமா? சுகர் என்பது ஒரு வியாதி, சுகருக்கு யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்றீங்களோ எல்லா உறுப்புலையும் வியாதி வரும், 100 வியாதி. சுகருக்கு 5 வருஷம் 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு பாருங்கள், கண் மங்களாயிருமா, மூட்டு தேஞ்சு போயிருமா, நேராக ஹாஸ்பிட்டல் போங்க, டாக்டர் எனக்கு கண் கொஞ்சம் மங்களாக தெரியுது, மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சு, ஒரே டயர்டாக இருக்குன்னு முதல் கேள்வி உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்க, அதுக்கு எல்லா வைத்தியரும் சொல்லுவாங்க சுகர் இருந்தால் அப்படித்தான் எல்லா வியாதியும் வரும்னு சொல்லுவாங்க. சுகர் இருந்தால் எல்லா வியாதியும் வரும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு படிச்சுட்டு வந்தீங்க?
புரியல, சுகர் வந்தா எல்லா வியாதியும் வராது, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டா தான் எல்லா வியாதியும் வரும். மூத்திரம் வழியா போற சுகர் பிடிச்சி பிடிச்சி உள்ள விட்டுக்கிட்டா அது போய் வியாதி உண்டு பண்ணுமா இல்லையா? அஞ்சு வருஷமா யாரெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுருக்கீங்களோ எல்லாருக்கும் பாதிக்கும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கண்ணு பாதிக்கும், ஏன் தெரியுமா? கண்ணு அதிகமா சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு கண்ணை அதிகமா பயன்படுத்துறா கண்ணு கெட்டு போகும். ஒரு டெய்லர் மூட்டு கெட்டு போகும், புரிஞ்சுக்கங்க. சுகர் வந்தா எல்லா வியாதியும் வரும் சொல்றாங்க இல்லையா. சுகருக்கு மாத்திரை சாப்பிடும் பொழுது யூரின் வழியா வெளியே போற சுகரை எடுத்து உள்ள விட்டுக்கும் பொழுது நீங்க எந்த உறுப்பை அதிகமா பயன்படுத்துறீங்களோ அந்த உறுப்பில் முதல் கெட்டு போகுது. இங்க பாருங்க, சுகர் என்பது ஒரு வியாதி, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டா நூறு வியாதி. சைட் எஃபெக்ட் மட்டுமே நூறு, இல்லாத வியாதிக்கு முதல்ல மருந்து சாப்பிட்றதே தப்பு, அதில் சைட் எஃபெக்ட் அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றது, புரிஞ்சுக்கங்க. இங்கே பாருங்க, ரொம்ப எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலைங்க. இங்கே பாருங்க, எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், சுகரை பற்றி பேசுறதுக்கு மூணு மணி நேரம் வேணும் எனக்கு. C6H12O6 எப்படி, குளுக்கோஸ்னா என்ன ஃபார்முலா, மைனோஸ் எக்ஸோஸ்னா என்ன, எப்படி பிரியுது, ஸ்பிட்டு சுரப்பு என்ன வேலை செய்யுது, ஏசி டிஹெச் எப்படி சுரக்குது, அட்லீஸ்ட் சுரப்பு என்ன வேலை பண்ணுதுன்னு சுகரை பற்றி பேசுறதுக்கே மூணு மணி நேரம் வேணும். ஆனால் அஞ்சு நாள் கிளாஸில் தாங்க சொல்ல முடியும், ஒன் டே கிளாஸில் இவ்வளோ தாங்க பேச முடியும், அதெல்லாம் ஷார்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நான் மறுபடி சொல்கிறேன், இன்றைக்கி நான் பேசுகிற கிளாஸ் வந்து ஷார்ட் பண்ணது, இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ஃபைவ் டேஸ் ஆடியோ வீடியோ நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், சுகரை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன், அதாவது தப்பு தப்பாக சாப்பிடும்பொழுது கெட்ட சர்க்கரை இன்சுலின் கிடைக்காம செல்லுக்குள்ளே போக முடியாமல் யூரின் போகிறதுக்கு பேர் தான் சர்க்கரை வியாதி, முடிஞ்சு போச்சு. எப்படி சரி பண்ணணும், மருந்து மாத்திரை சாப்பிட்டுருக்கூடாது. இங்கே பாருங்க, எப்படி சாப்பிட்டால் வாயு வயிறு குடலில் ஒழுங்காக ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரையை ரத்தத்தில் கலக்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி இப்போ போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு இருக்கிற சர்க்கரை நல்ல சர்க்கரையாக மட்டும்தான் வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் சுரந்துடும், அவ்வளோதான், சர்க்கரை வியாதியை குணப்படுத்திடலாம். உலகத்தில் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிற அப்பேற்பட்ட சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு டெக்னிக் தான், எப்படி சாப்பிட்றதுங்கிற ஒரு டெக்னிக்கை கற்றுக்கிட்டா போதும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இரண்டு நிமிடம் இருந்தால் போதும், 2 minutes. ஓகே, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அந்த டெக்னிக்னு சொல்ல போகிறேன், ரெடியாக இருங்க. அந்த டெக்னிக் என்னென்னா, அதாவது அந்த டெக்னிக் என்னென்னா 2 minutes தான் சரிங்களா, சொல்லட்டுங்களா? ஓகே ரெடி. அந்த டெக்னிக் என்னென்னா சொல்ல மாட்டேன், சாயந்தரம் 5 மணிக்கு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, சில பேர் சுகருக்கு வந்திருப்பாங்க, நான் சொன்னேன் வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் பாதி கூட்டம் போயிடுச்சுன்னா நான் இப்படி உட்காந்து பேசுறது, அது என்னென்னு சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கும். ஹலோ, அதுக்காக வீடு பக்கத்தில் போயிட்டு 5 மணிக்கு வரக்கூடாது, ஒருவேளை மூடு வந்தால் திடீர்னு சொல்லியிருந்தேன். எப்படி எல்லாம் கூட்டத்தை கடைசி வரைக்கும் உட்கார வச்சுக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், சும்மா இல்லை. யாரெல்லாம் சர்க்கரை வியாதி இருக்கோ முதல்ல நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க உங்கள் சர்க்கரை மாத்திரை மருந்தை. மறுபடி சொல்கிறேன், எந்த வியாதிக்கும் மருந்து மாத்திரையை உடனே நிறுத்தாதீங்க, ஒவ்வொரு மாதம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நிறுத்தணும். ஏன்னா உடம்பு 10 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு டியூன் ஆகிருக்கும், திடீர்னு விட்டீங்கன்னா உடம்பு பயப்பட்டுரும். வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும்னு சொன்னாங்களா, நான் என்ன சொல்கிறேன், 6 மாதத்தில் மெதுவாக நிறுத்துங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இதாங்க சர்க்கரை வியாதிக்கு மருந்து, நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் சுரந்துடும், அப்போது உங்களுக்கு மருந்து மாத்திரையோட தேவையில்லை. இப்படி ஒரு 6 மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா உறுப்பும் குணமாயிரும், சர்க்கரை வியாதி குணமாயிரும், அவ்வளோதாங்க. அடுத்தது, சர்க்கரை கெட்டுப்போனால் சர்க்கரை வியாதியை 100 வியாதி வரும்னு பார்த்தோமா? அடுத்தது, கால்சியம் கெட்டுப்போனால் என்ன வியாதி வரும்னு பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் கேட்குறேன், உடம்புக்கு கால்சியம் வேணும்னா என்ன பண்ணணும் எல்லாம் யோசிங்க, பால் சாப்பிட்டா கிடைக்கும், யோசிச்சிங்களா? எந்த கோழியாவது என்றைக்காவது பால் சாப்பிட்ருக்கா? அது முட்டை போடுதில்ல, அதில் ஓடுருக்குல்ல, அதுக்கு முட்டை எப்படி கால்சியம் கிடைச்சிது? அதை விடுங்க, எந்த மாடாவது என்றைக்காவது பால் சாப்பிட்ருக்கா? கண்ணுக்குட்டி தானே பால் சாப்பிடுது, மாடு பாலே சாப்பிட்றதில்ல, அது என்ன சாப்பிடுது? இலை தலை கீரை பருத்தி கொட்டை புண்ணாக்கு சாப்பிடுதா இல்லையா? அவ்வளோ கால்சியம் உற்பத்தி பண்ணுதா இல்லையா? இதுலேருந்து என்ன புரியுது, உடம்புக்கு கால்சியம் வேணும்னா பருத்தி கொட்டை புண்ணாக்க சாப்பிடணும்னு புரியணும், சாரி கீரை சாப்பிடணும், புரிஞ்சுக்குங்க. பாலில் இருக்கிறதுலையே ரொம்ப கம்மியாக கால்சியம் இருக்கிறது பாலுங்க, 100 கிராம் பாலில் 195 mg தான் கால்சியம் இருக்கும், ஆனால் 100 கிராம் கீரையில் 3 கிராம் இல்லை 4 கிராம் கால்சியம் இருக்கும். பாலை விட கேரட்டு, தினை அரிசி, எல் எண்ணெய், கம்பு, ராகி, சோளம், குதிரவாளி இந்த மாதிரி சிறு தானியங்கள், அதுக்கப்புறம் கேரட்டு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கீரை வாங்க இருக்கிறதுலையே நிறைய கால்சியம் இருக்குது. சில பேருக்கு நான் சொல்லும்போது இந்த குதிரவாளி, கம்பு, ராகி, சோளம் சொல்லும்போது சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா, அது என்னது தினை அரிசி இன்னமும் சொன்னாரே அப்படின்னு தெரியாது. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் ஐஃபோன் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்குது, கூகுள் இருக்கும், விக்கிபீடியா இருக்கும், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாமெல்லாம் கட்டியிருக்கும், நல்ல விஷயம்லாம் தெரியாது, நான் என்ன பண்ணுறது. ஆமாம், அங்கே ஒருத்தர் குதிரவாளிங்கன்னா குதிரையா வாலியான்னு கேட்குறாரு, அது ஒரு அரிசியோட பேர்,
புரிஞ்சுக்குங்க, சிறுதானியங்கள் யாரும் பயன்படுத்துறதே இல்லை. அது வரைக்கும் உருப்படவே முடியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்றது எதுவுமே கிடையாது, சத்து பொருளே கிடையாது. நான் சொன்ன அந்த பொருளை யாருமே பார்த்ததே இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்? சிம்பிளாக சொல்கிற கேளுங்க, கால்சியம் இருக்கிற பொருள் சிறுதானியங்கள், கேரட்டு, கீரைகள், இதில் நிறைய கால்சியம் இருக்குங்க. பாலில் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. எல்லோரும் நல்லா கேவினீங்க. இந்த பொருள்களை ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல கால்சியம், தப்பு தப்பாக ஜீரணமானால் கெட்ட கால்சியங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் இருக்குது, பட் ஒழுங்காக சாப்பிட்டா நல்ல கால்சியம், தப்பு தப்பாக சாப்பிட்டா கெட்ட கால்சியம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உடம்பில் கால்சியம் வேணும்னா மருந்து மாத்திரை மூலமாக, கால்சியம் டேப்லெட் மூலமாக ஒருத்தருக்கு கால்சியத்தை கொடுக்கவே முடியாது. மெடிக்கல் சாப்பிடவே கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றீங்க இல்லையா, அது பிரயோஜனமே இல்லை. சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், மருந்து மாத்திரை மூலமாக கால்சியத்தை உடம்புக்கு கொடுக்கவே முடியாது. யாருக்காவது கால்சியம் வேணும்னா சூரிய வெளிச்சத்தின் மூலமாக ப்ரோவிட்டமின் டி ஒரு பொருள் தோல் வழியாக உள்ளே போய் விட்டமின் டியாக மாறி 125 D3 அப்படிங்கிற ஹார்மோனை சுரந்து நாம் சாப்பிட்ற எள் என்ன தினரிசி சாப்பிடும் பொழுது அது ரெண்டு ஒன்று சேர்ந்தால் தான் கால்சியம், அதுதான் நல்ல கால்சியம். அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க. உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அரை மணி நேரம் வெயில் குளிச்சுட்டா அன்னைக்கு கால்சியம் அப்சர்வேஷன் அன்னையிலிருந்து உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதுலேயும் குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு நாள் மட்டும், குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது ஒரே ஒரு அமாவாசையில் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா வருஷம் ஃபுல்லாக கால்சியம் கிடைக்குன்னு நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சி எங்கே குளிங்கன்னா குளிக்க மாட்டோமோன்னு சொல்லி நரகாசுரம் சுத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொன்னாங்க. தீபாவளி பண்டிகை நான் என்ன பண்ணுவேன், தீபாவளி எப்போ பலகாரம் சாப்பிடுவோம், பட்டாசு வெடிப்போம், புது துணி போட்டுக்கு, ஊருக்குலாம் சுற்றுவோம், நாங்கள் வாங்கிக்கோ, எல்லாம் பண்ணுவோம், குளிக்க மாட்டோம். தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டா 1 வருஷத்துக்கு கால்சியம் அப்சர்வேஷன் நடக்கும், சயின்டிஃபிக்காக ப்ரூவன். தயவு செய்து மெடிக்கல் ஷாப்பில் போய் எந்த ஒரு கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிடாதீங்க, அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு கம்பு ராகி வாங்கி சாப்பாடு சாப்பிடுங்க, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இதுக்கு செலவு பண்ணலாம். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு எனக்கு கால்சியம் கம்மியாக இருக்குது டேப்லெட் அவர் என்ன பண்ணுவார், குட்டி டப்பா எவ்வளவு 3500 தேங்க்யூ அப்படி வாங்கிட்டு பொறுப்பை வந்து தின்ட்டுருப்போம். இதே வீட்டுக்கு முன்னால் கீரைக்கார அம்மா வந்து, அம்மா அரைக்கீரை 10 ரூபாமா கட்டு அப்படின்னு வெளியே, ஐயோ 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 கீரை வேலை 10 ரூபாயா, 7 ரூபாய் கொடு, 3 ரூபாய் கொடு, இழிச்சு வாங்க விவசாயம், அங்கே மட்டும் பேரம் பேசணும். எந்த மெடிக்கல் ஷாப்லேயாவது கொக்கோ கோலாவை, ஃபேண்டாவை, பீஸா ஹட்டை யாராவது தில்லு இருந்தால் 10 ரூபா ரேட்டு கம்மி பண்ணி வாங்குங்க பார்க்கலாம். மூஞ்சிலே கொத்த இஷ்டம் வந்து வாங்க போயிட்டே இருக்கிறான், கொடுக்குற பாலித்தீன் கவருக்கு பணம் கேட்குறான், அங்கே மட்டும் போய் வாங்குவீங்க, விவசாயிகிட்ட மட்டும் பேரம் பேசுறது. பாவங்க ரோட்டில் அவர் பாட்டி வித்துட்ருக்கோம் வாழைப்பழம், அதுக்கிட்ட போயிட்டு திம்முறான், கழுவி எவ்வளோ போலாம் அது சொல்லு பாவம், அது பாவம் வந்து வித்துட்ருக்கோம் ஒரு பாட்டி, அது 4 பழம் 10 ரூபா தம்பி அப்படின்னு மரியாதையாக பேசு, கண்ணு சாமி அப்படி தான் தாத்தா பாட்டி பேசுவாங்க, இது 4 பழம் 10 ரூபாயா 7 கொடுப்பியா இழிச்சு வாயுங்க. பெரிய பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் அடி வச்சுருக்கானா சினிமா ஆரம்பிச்சிட்டாங்களா, போய் பாருங்கள் டிக்கெட் எவ்வளோ, 350 ரூபா ஃப்ளஷ் வேட்டு ஃபேட்டுன்னு சொல்லுவான், இன்டர்நெட் சார்ஜ் எல்லாம் தேங்க்யூ சிரிப்பு, மூஞ்சிலே குத்தணும், உள்ள போனால் ஒன்றுமே தரமாட்டான், பாப்கார்னு பெப்சி மட்டும் தான் வச்சுருப்பான், பாப்கார்ன் வேணால் 450 ரூபாமா பெப்சி வேணும் 750 ரூபாம்பா வாங்கிட்டு வருமா இல்லையா, உங்கள் திறமை இருந்து அங்கே காட்டுங்களே. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, விவசாய பொருளுக்கு யாரும் பேரம் பேசாதீங்க. நம்ம தாத்தா படத்தில் 10 ரூபா சேர்த்து கொடுங்களே, என்ன டிப்ஸ் கொடுங்களே, ஒன் ஷாப்பில் மட்டும் போய் சரக்கு அடிச்சுட்டு கடைசி தம்பிங்க வாப்பா 100 ரூபா டிப்ஸ் அப்படின்னு மப்பிள் வரீங்களா இல்லையா, ஒரு விவசாயிக்கு என்றைக்காக டிப்ஸ் கொடுத்துருக்கோமா, ஒரு கீரைக்காரமாக 10 ரூபா சேர்த்து கொடுத்துருக்கோமா, அங்கே மட்டும் அவ்வளவு கஞ்சத்தனம் அவ்வளோ பேரம், நம்ம நாட்டுக்கு நாம தான் உதவி செஞ்சுக்கணும், வெளிநாட்டு பொருள் வரும்போது மட்டும் வாயிலே வாங்குறமா இல்லையா. புரிஞ்சுக்கங்க, சிம்பிளாக சொல்கிறேங்க, நல்ல பொருள் இயற்கையான பொருளை மட்டும்தான் இருக்குது. தயவு செய்து செயற்கையாக வெளிநாட்டில் வர எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க, அது வாங்குகிற ஒவ்வொரு காசும் அவனுக்கு லாபம். ஸோ உடம்பு கால்சியம் வேணுமா, கேரட் வாங்குங்க, கீரை வாங்குங்க, சிறுதானியம் வாங்க, சாப்பிடுங்க, முடிஞ்சு போச்சுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், நீ நம்ம உடம்புல ஏன் தெரியுமா கால்சியம் ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குது, ஒன்று யாருமே வெயிலுக்கு போகிறதே இல்லை, ரூம்லேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறோம், 2 எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே இல்லை, 3 இந்த கால்சியம் உள்ள சிறுதானியங்களை சேர்த்திக்கிறதே இல்லை, 4 ஒழுங்காக மென்று சாப்பிட்றதில்ல. இந்த 4 காரணத்தினால கால்சியம் ஒழுங்காக ஜீரணமாக உள்ளே போனால் அதுக்கு பேர் கெட்ட கால்சியம்னு பேர், ஒழுங்காக ஜீரணம்னா நல்ல கால்சியம்னு பேர். சரிங்களா, நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் கால்சியத்துக்கு ஒரு அளவு இருக்குங்க, அளவுக்கு மீறி போனால் தைராய்டு அப்படிங்கிற சுரப்பு என்ன தெரியுமா பண்ணும், அளவுக்கு மீறி உள்ள கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எலும்பு இருக்கு இல்லையா போன் அங்கே கொண்டே வச்சிரும்,
எப்போ ரத்தத்தில் கால்சி கம்மியாக போச்சோ பாரா தைராய்டு ரெண்டு சுரப்பி என்ன பண்ணும், எலும்பில் சேர்த்து வைக்கப்பட்ட கால்சியத்தை எடுத்துட்டு வந்து பிளட்டில் கொட்டிடும். இப்போ சொல்லுங்க, ரத்தத்தில் கால்சியத்தை ஒழுங்காக வைக்கிற சுரப்பிக்கு பேர் தான் தைராய்டு பாரா தைராய்டு. நாம் என்ன தேய்ச்சி குளிக்கிறது இல்லை, சாப்பிட்ற சாப்பாட்டில் கால்சியம் இல்லை, ஒழுங்காக மென்று சாப்பிட்றதில்ல, வெயிலுக்கு போகிறதில்ல, இதனால் ஒழுங்காக ஜீர்ணமாகாத கெட்ட கால்சியம் உள்ளே போகும்பொழுது இந்த தைராய்டு அந்த கெட்ட கால்சியத்தை எடுத்துகிட்டு போய் எலும்பில் கொண்டே வச்சா எலும்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதி வரும். மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பேனோடிட்டிஸு, அது தேஞ்சு போச்சு, வளைஞ்சு போச்சு, நிமிந்து போச்சு, சுருங்கி போச்சு, முதுகு வலி, மூட்டு வலி, கெண்டைக்கால் வலிக்குது, இப்படி உடம்பு திடீர்னு குண்டாகுது, தேவையில்லாமல் ஒல்லி ஆகுது, இப்படி எலும்பு குண்டு ஒல்லி தைராய்டு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் ஒரே காரணம் கால்சியம் ஒழுங்கா ஜீரணமாகலை. புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை ஒழுங்கா ஜீரணமாகலைன்னா சர்க்கரை நூறு நோய், கால்சியம் ஒழுங்கா ஜீரணமாகலைன்னா தைராய்டு எலும்பு சம்பந்தப்பட்ட நூறு வியாதிகள். அது எப்படி சரி பண்ணணும்? இங்க பாருங்க, கால்சியம் அதாவது தைராய்டு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வியாதிக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு நோய் குணமே ஆகவே ஆகாதுங்க. கால்சியத்தை ஒழுங்கா ஜீரணம் பண்ணணும். இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் எப்படி சாப்பிட்டால் கால்சியத்தை ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு. இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அதை ஒன்றை மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் தைராய்டு பாரா தைராய்டு எலும்பு குண்டு ஒல்லி சம்பந்தப்பட்ட நூறு வியாதிகளுக்கு ஒரே தீர்வு ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது. முடிஞ்சு போச்சு. அடுத்தது கொழுப்பு ஒழுங்காக ஜீரணம் ஆகாட்டி போனால் எப்படி ஆகுன்னு பார்க்கலாமா? கொழுப்புன்னு என்ன, ஃபேட், ஃபேட்டுன்னு என்ன, கொலஸ்ட்ரால், ஏங்க இது மூணு ஒன்று தான் சரிங்களா? தெளிவாருங்க, எண்ணெய் பலகார தேங்காயில் கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களா? இங்கே பாருங்கள், எண்ணெய் பலகார தேங்காவை ஒழுங்காக சாப்பிட்டா நல்ல கொழுப்பு, தப்பு தப்பாக சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு என்ன பேர்? குட் கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்புக்கு என்ன பேர்? பேட் கொலஸ்ட்ரால். சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியுதா? புரியக்கூடாதுன்னு பேரை மாற்றி வச்சுட்டாங்க, ஹெச்டிஎல் எல்டிஎல்னு சொல்லுவாங்க. ஒரு மண்ணாங்கிட்டையும் புரியாது. யாராவது ஹெச்டிஎல்னு சொன்னால் பயப்படாதீங்க, ஹெச்டிஎல்னா நல்ல கொழுப்பு, எல்டிஎல்னா கெட்ட கொழுப்பு. இப்படி சொன்னால் புரியுதா இல்லையா? இந்த உலக வைத்தியத்துக்கு ஒரு கெட்ட பழக்கங்க, உங்களுக்கு புரியாத பாஷையில் பேசுவாங்க, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இன்னும் புரியாத பாஷையில் பேசுவாங்க. யாருக்காவது ஹெச்டிஎல் சொன்ன ஓடி போய் டாக்டர் ஹெச்டிஎல்னு என்ன அப்படி கேளுங்க, அதுக்கு இன்னும் புரியாத பாஷையில் ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் அப்படிம்பாங்க. இதுக்கு ஹெச்டிஎல்லே பரவாயில்லனு ஓடி வந்துடுவோம். நமக்கு ஒன்று புரியலன்னு கேட்போம், அவங்க என்ன டெக்னிக்கலாக பேசுவாங்க ரொம்ப நேரமாக பேசாம், இந்த இடத்துல தான் மெடுல்லாக இருக்குது பால் வந்துச்சா, அதே மாதிரி ஒரு மணி நேரம் திரும்ப திரும்ப ஒன்றையும் பேசுவாங்க, பயந்து ஓடி வந்துடுவோம். புரிஞ்சுக்குங்க, நமக்கே புரியலன்னு போகிறோம், அவங்களுக்கு புரிய என்ன பண்ணுறது? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சர்க்கரை கெட்டு போனால் நூறு வியாதிங்க, கால்சியம் கெட்டு போனால் அதே மாதிரி, கொழுப்பு கெட்டு போனால் நூறு வியாதி. லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டான். இங்கே பாருங்கள், கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமாகலைன்னா கெட்ட கொழுப்பா, எல்டிஎலா, பேட் கொலஸ்ட்ராலா, அது எங்கெங்கெல்லாம் தங்குதோ அதுக்கு பேர் கொழுப்பு கட்டி. கெட்ட கொழுப்பு மூளைக்குள்ளே பூந்துருச்சுன்னா பக்கவாதம், பிரெயின் டியூமர், பார்க்கின்சன். கெட்ட கொழுப்பு வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் டபுள் எதுக்களிக்குது. கெட்ட கொழுப்பு லிவருக்குள்ளே போந்துருச்சுன்னா ஜாண்டிஸ், செப்பரட்டிஸ்மி, மஞ்சக்காமாலை, ஃபேட்டி லிவர். கெட்ட கொழுப்பு பித்தப்பைக்குள்ளே போச்சுன்னா பித்தப்பையில் கல். நான் கேட்குறேன், நாங்கள் மண்ணு கல் மண்ணாக சாப்பிட்ருக்கோம், பித்தப்பையில் எப்படி கல் வரும்? பித்தப்பைக்குள்ளே கொழுப்பு மட்டும்தாங்க போகும். அப்போ கெட்ட கொழுப்பு உள்ளே போய் கல் மாறி மாறி, என்ன பொறுத்திருக்கு பித்தப்பை கல்லுங்கிறது கெட்டுப்போன கொழுப்பு கல். அதை விடுங்க, முகத் தடவி பாருங்க, ஒரு எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கா, மூஞ்சி தோலை தடவி பாருங்க, பிசு பிசுன்னு இருக்கா, ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பாருங்க, ஷைனிங்காக இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணம்? தோலை காப்பாற்றுறது கொழுப்பு. கொழுப்பு தோல் ஃபுல்லாக உட்காந்துட்டு தோலை காப்பாற்றிட்டே இருக்கு வெதர்லேருந்து. ஒரு முறை சோப்பு போட்டு குளிச்சா எல்லா கொழுப்பும் சோப்போட போயிடும், மறுபடியும் உருவாக்குறதுக்கு 45 நிமிஷம் ஆகும் உடம்பு. அப்போ அவ்வளோ கொழுப்பு உருவாக்கி தோலை காப்பாத்துதா? இந்த கொழுப்பு கெட்ட கொழுப்பாக இருந்தால் என்னாகும்? ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா வருமா? இப்போ சொல்லுங்க, முடி முதல் உள்ளங்கால் வரை நான் இவ்வளோ வியாதி சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்ன? கொழுப்பு கெட்டு போச்சு. அப்போ அதை சரி பண்ணால் 100 வியாதி குணமாகுமா? ஆனால் கொழுப்பு கட்டி வந்தால் அதே மாதிரி, இங்கே பாருங்க, கெட்ட கொழுப்பு ஹார்ட்டுக்குள்ளே போச்சுன்னா ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக். புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்க, கொழுப்பு கெட்டு போனால் 100 வியாதி வருங்க, பேர் தான் வேற வேற, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ சொல்லுங்க, பிரெயின் டியூமர் வந்தால் பிரெயின் டாக்டரை போய் பார்க்குறோமா? தோளில் நோய் வந்தால் ஸ்கின் டாக்டர் பார்க்குறோமா? இது தப்பு தானே, இதுக்கு கொழுப்பு தான் காரணம், அது கொழுப்பு தான். அப்போ என்ன பண்ணணும்? கொழுப்பை ஒழுங்காக ஜீரணமானால் எல்லா வியாதியும் குணமாகுமா? 100 வியாதி குணமாகுங்க. இப்படி யாருக்காவது கொழுப்பு கட்டி அது இதுன்னு வந்துருச்சுன்னா யாராவது ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்து டாக்டர்னு சொல்லுவாங்க, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அமைதியாக உட்காந்து இது ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். அவங்க மூஞ்சியை பார்ப்பாங்க, அவங்க வண்டியை பார்ப்பாங்க, செலவு 50,000-5,000. நீங்கள் பெரிய காரில் போனீங்கன்னா 5 lakhs, சைக்கிளில் போனீங்கன்னா 50,000. ஆளை பார்ப்பாங்க, மூஞ்சியை பார்ப்பாங்க, இது எவ்வளோ தேரும் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஃபீஸ், ஒரு ஆப்ரேஷன். ஆப்ரேஷன் முடிச்சோன்னு சொல்லுவாங்க,
இனிமேல் என்ன பலகாரமே சாப்பிடக்கூடாது, தேங்காய் பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க, கொழுப்பே சேர்த்திக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? நான் ஒத்துக்க மாட்டேங்க. இப்படி நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கீங்களா? யாரெல்லாம் என்ன பலகாரம் தேங்காய் கொழுப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வியாதி வரும். கொழுப்பு நல்லது. எங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புக்கும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செல்லுக்கும் கொழுப்பு வேணும்னு பார்த்தோமா இல்லையா? கொழுப்பு இல்லாட்டி உடம்புல எந்த உறுப்பு வேலை செய்யாதுங்க, புரிஞ்சுக்குங்க. அப்படிப்பட்ட அத்தியாவசியமான உடம்புக்கு தேவையான ஒரு கொழுப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன கொழுப்பு இருக்கும்? கொழுப்பு நல்லது, புரிஞ்சுக்குங்க. கொழுப்பு நல்லது, சர்க்கரை நல்லது, உப்பு எல்லாம் நல்லது. ஒழுங்கா சாப்பிட்டா நல்லது, தப்பு தப்பா சாப்பிட்டா கெட்டது. பிரச்சனை நல்லது கெட்டதுங்கன்னு இருக்கே தவிர பொருள்களில் கிடையாது. ஆக மொத்தம் யாருக்கெல்லாம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட சிக்கல் இருக்கோ, இனிமேல் என்ன பலகார தேங்காவை நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டா எல்லா கொழுப்பு வியாதி குணமாயிடும். அதுலேயும் தேங்காய் சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாதுன்னு யாராவது சொன்னா நான் ரூம் போட்டு நாலு நாளைக்கு சிரிப்பேன். காமெடி. தேங்காய் எவ்வளோ பெரிய பிரசாதம் தெரியுமா? கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க என்ன லூஸாக அறிவில்லை? நம்ம தாத்தா பாட்டி எவ்வளோ வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கோயிலில் தேங்காய் பழத்தை பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட தேங்காய் உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுவாங்களாமா? அதிகமாக கேட்டிருக்கீங்க. இங்கே பாருங்க, தேங்காய் உடம்புக்கு நல்லது. தேங்காய் வந்து அல்கலை. நமது ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4. அதை விட அதிகமான அல்கலை, அதை விட கம்மியான ஆசிட். தேங்காவின் பிஹெச் வேல்யூ ஜாஸ்தி, அது உடம்புக்கு நல்லதுங்க. அந்த காலத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தேங்காய் பாலில் பனங்கருப்பட்டி கலந்து கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து தெரியுமா? சர்வ ரோக நிவாரணி. தேங்காய் பாலில் பனங்கருப்பட்டி கலந்து குடிச்சா எந்த வியாதி இருந்தாலும் 30 நாளில் குணமாகும். அப்படிப்பட்ட தேங்காவை சாப்பிட்டா கொழுப்புன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பனங்கருப்பட்டியை சுகர் வந்து சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அதையும் நம்பிட்டு இருக்கீங்க? அந்த காலத்தில் யாராவது உயிர் போராடிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு தாத்தா பாட்டி சாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன், டாக்டர் வந்து பார்த்துட்டு அவ்வளோதான், டிக்கெட் வாங்கிடும் அப்படின்னு டாக்டர் போனவுடனே எப்படி தெரியுமா காப்பாற்றுவாங்க? தேங்காய் பாலை எடுத்துகிட்டு வந்து பேரம்பேத்தி வந்து ஊற்ற வாயில் ஊற்ற சொல்லுவாங்க. அப்படி தேங்காய் பாலை வாயில் ஊற்றணும் என்ன தெரியுமா? உயிர் போக வேண்டிய ஒரு தாத்தா பாட்டி உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஊற்றி விடுங்க. ஊத்துனா உடனே உள்ளே போய் பிஹெச் வேல்யூ அதிகமாகி உயிரை காப்பாற்றிடலாங்க. உயிரை காப்பாற்றுற அற்புதமான மருந்து தேங்காய் பால். அந்த காலத்தில் தாத்தா பாட்டிக்கு ஊற்றி காப்பாற்றினாங்க. இந்த காலத்தில் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு போகிறக்கு உயிருக்கு பிடிச்சிக்கோ அடிச்சுக்கோ படுத்துருந்தா என்ன பண்ணுறோம்? தேங்காய் பால் கொடுக்கறது இல்லை, அந்த கடையில் வைக்கிற மாட்டுப்பழம் வாங்கி ஊற்றி சாகடிச்சிடும், சொக்கிட்டு செத்து போயிடுறாங்க. இனிமேல் யாரும் மாட்டுப்பால் கொடுக்காதீங்க. இனிமேல் யாராவது உயிருக்கு போராட்டிருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி தேங்காய் பால் கொடுங்க, எந்திரிச்சு உட்காந்துருவாங்க, உயிரை காப்பாற்றிடலாம். ஆனால் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது, சொத்து பிரிக்கிறதுக்கு லேட்டாகும். சொத்து வேணும்னா மாட்டுப்பால், ஆள் வேணும்னா தேங்காய் பால். நீங்களும் பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைக்கி போய் மாட்டுப்பால் தாண்டி அப்படின்னு சொத்து எத்தனை நாள் பிரிக்காமல் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. தேங்காய் நல்லது, தேங்காய் பால் நல்லது. சாப்பிட தெரியல, ஜீரணம் பண்ண தெரியலை, என்ன பலகாரம் நல்லது, புரிஞ்சுக்குங்க. நாம் ஏன் தெரியுமா சமையலில் என்ன சேர்த்திக்கிறோம்? என்ன சேர்த்துக்கிட்டால் மட்டும்தாங்க உயிர் வாழ முடியும். இங்கே பாருங்க, கொழுப்பு நல்லதுங்க. எனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு தெரியுமா? இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் புரியல? உண்மையிலங்க, 8 வருஷமாக டெய்லி 8 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய கொழுப்பு இருக்குது. நான் கொழுப்புன்னு சொல்றது அந்த கொழுப்பு இல்லை, HDL. ஒரு மனிதனுக்கு HDL அப்படிங்கிற கொழுப்பு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அதாங்க வீரியம். கொழுப்பு நல்லது, நல்ல கொழுப்பு எவ்வளவு இருக்குதோ 8 மணி நேரம் பேசலாம், ஓடலாம், என்ன வேணால் பண்ணலாங்க. உடம்புக்கு எனர்ஜிங்க, கொழுப்புங்கிறது சக்தி. இதை ஒருத்தர் சாப்பிட வேண்டாம் சொன்னால் எப்படி ஒத்துக்கிறது? இங்கே பாருங்க, நல்ல கொழுப்பு எவ்வளவு இருந்தாலும் நல்லது, கெட்ட கொழுப்பு இருந்தால் தான் கெட்டது. அப்படி யோசிங்க, கொழுப்பே கெட்டது கிடையாது. அதனால் இங்கே பாருங்க, சிம்பிளாக சொல்கிறேன், எண்ணெய் நல்லதுங்க. ஆனால் கடையில் விற்கிற டிவியில் விளம்பரம் வர எந்த ஒரு எண்ணெயும் வாங்காதீங்க. எதுவுமே எண்ணெயே கிடையாது, லிக்யூடு ஃபேரஃபைன் அப்படிங்கிற ஒரு மினரல் எண்ணெய் கடையில் டிவியில் காட்டுறாங்க இல்லையா, அந்த எண்ணெய் எண்ணெயே கிடையாதுங்க. பாதிக்கு பாதி லிக்யூடு ஃபேரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பைப் ப்ராடக்ட் கலக்கிறாங்க. யாரும் வந்து டெக்னிக் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வெளிநாட்டிலேருந்து வருது, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அபுதாபி, சார்ஜா, பேக்கரி இருக்குங்களா, அங்கே இருக்கிற அந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் கம்பெனி இருக்குங்களா, அங்கிருந்து கண்டெயினர் வந்து இறங்குது. அந்த எண்ணெய் மினரல் எண்ணெய்ன்னு பேர். லிட்டர் எவ்வளோ தெரியுமா இன்றைக்கி ரேட்டு? 20-25 ரூபா, அவ்வளோதான். அந்த 25 ரூபா எண்ணெயில் உங்களுக்கு என்ன தேங்காய் எண்ணெய் வேணுமா? தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர், நல்லெண்ணெய் ஃப்ளேவர் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. தாத்தா பாட்டி கேட்டு பாருங்கள், அந்த காலத்தில் தேங்காய் நல்லெண்ணெயில் மோந்து பார்த்துருக்கீங்களே, எப்படிங்க இருக்கும்? இப்போ இருக்கு, அப்படியா இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இப்போ கடையில் விற்கிற ரேட்டுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யாராலையும் கொடுக்கவே முடியாது. நீங்கள் போய் எள்ளெண்ணெய் வேணுமா,
20 கிலோ எள்ளு வாங்கிட்டு வந்து வெயில்ல காய வச்சு குப்பை எடுத்து அதுல 1 கிலோ பரங்கப்பட்டி சேர்த்து மிஷின்ல கொடுத்து அரைச்சு பாருங்க. குறைஞ்சது லிட்டருக்கு 350 ரூபாய் 450 ரூபாய் ஆகும். கம்மியா தயாரிக்க முடியவே முடியாது. தேங்காய் வேணுமா? தேங்காய் வாங்கிட்டு வந்து சில்லு சில்லா கட் பண்ணி வெயில்ல காய போட்டு உடைச்சு வெயில்ல காய போட்டு அதை கொண்டு அரைச்சு பாருங்க. 450 ரூபாய் 500 கம்மியா உங்களுக்கு எல்லாம் தயாரிக்க முடியவே முடியாதுங்க. கடலில் அப்படிதான் புரிஞ்சுக்குங்க. ப்ராக்டிக்கலா நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதாவது கடையில் விற்கிற எந்த ஒரு எண்ணெயும் டிவியில் விளம்பரம் வர எந்த எண்ணெயும் வாங்காதீங்க. எல்லாமே கெமிக்கல், உடம்புக்கு கெடுதல். இனிமேல் வேணும்னா நீங்களே தான் அரைச்சிக்கணும். புரிஞ்சுக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, என்ன சாப்பிட்றது தப்பு இல்லை, கடையில் விற்கிற என்ன தப்பு, சாப்பிட்ற முறை தப்பு, என்ன தப்பு இல்லை, தேங்காய் தப்பு இல்லை. தேங்காவை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா கெட்ட கொழுப்புங்க. கொதிக்க வைக்காமல் பச்சையாக சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. யாரெல்லாம் சமையல் பண்ணும்போது சாம்பாரில் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிறீங்களோ அது எல்டியில் அங்கேயே மாறிடுது. தேங்காவில் கொதிக்க வைக்கக்கூடாது. எல்லா சமையலும் முடித்து பொரியல் காய்கறி எல்லாம் செஞ்சு குழம்புலாம் செஞ்சு வச்சுட்டு கடைசியாக பரிமாறுறதுக்கு முன்னால் தேங்காய் பூ பால் எடுத்து கலந்து கொடுக்கணும். கேட்டு பாருங்கள், திருநெல்வேலி பக்கத்தில் சொதின்னு ஒரு உணவு இருக்குது, அதாங்க த பெஸ்ட்டு ஃபுட்டு. ஏன் தெரியுமா? அந்த சொதியை அதில் தேங்காய் பாலில் தயாரிக்கிற ஒரு பொருள், அதை சூடு பண்ணவே மாட்டாங்க. காய்கறியில் தனியாக வேக வச்சு இந்த தேங்காய் பாலை லேசாக சூடு பண்ணி வேக வச்ச காய்கறியை உள்ளே போட்டு கொஞ்சம் மஞ்சளை போட்டு கலந்து கொடுப்பாங்க பாருங்கள். உலகமாக மருந்து சொதி அப்படிங்கிற ஃபுட். அதையே வேக சூட வைக்கல, சுட்டா கெட்டு போயிருங்க. புரிஞ்சுக்குங்க. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், சிம்பிளாக சொல்கிறேன். சர்க்கரை கெட்டு போனால் சர்க்கரையை 100 வியாதியும், கால்சியம் அயன் சோடியம் அயோடின் கெட்டு போனால் தைராய்டு பாராதைராய்டு எலும்பு குண்டு சம்ம ஒல்லி சம்பந்தமாக ஒரு 100 வியாதிகள். கொழுப்பு கெட்டு போனால் நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்டு போட்டு சொன்ன பார்த்தீங்களா, 100 வியாதிங்க. இப்போ அது புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், வியாதிகளுக்கு காரணம் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிறதுன்னு புரிஞ்சிருச்சா? அப்போது ஒரு 4 உதாரணம் சொன்னனா, சர்க்கரை கொழுப்பு ஃபேட்டுன்னு. அப்போது இது புரிஞ்சால் இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? ப்ரோட்டீன் கெட்டு போனால் அது ஒரு வியாதி வரும். இப்படி லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டே இருக்கலாமா? டைம் இல்லைங்க, ப்ளீஸ் சொல்ல கேளுங்க. இங்கே பாருங்கள், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் ஒரு பொருள் கெட்டு போனால் 100 வியாதி வரும்னு புரிஞ்சிருச்சா? அவ்வளோதாங்க. அதனால் இனிமேல் யாருக்காவது வியாதி வந்தால் இனிமேல் இனிப்பு சாப்பிட்லாம், உப்பு சாப்பிட்லாம், கொழுப்பு சாப்பிட்லாம். ஒரு ஒரு வீட்டில் போய் ஒரு பஜ்ஜி கொடுத்தா போதும், பஜ்ஜியா நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு கொழுப்பு இருக்குது, சாப்பிட்றதே இல்லை. அவங்க கெஞ்சுவாங்க, ப்ளீஸ் ஒரே ஒரு பஜ்ஜி ப்ளீஸ் சாப்பிடுங்கன்னு. சாப்பிடவே மாட்டிங்களே. அப்படி மீறி கொடுத்தா என்ன பண்ணுறது? அந்த பஜ்ஜி எடுத்து புளியறது, நல்லா எண்ணெய் இருக்காமா புளிஞ்ச பஜ்ஜி பொஜ்ஜி மாதிரி ஆயிடும். அப்புறம் பேப்பர் வச்சு தட்ட வேண்டியது, அது சப்பாத்தி மாதிரி ஆயிடும். ஹலோ, உங்களுக்கு பஜ்ஜி சாப்பிட தெரியலங்கிறக்காக அந்த குட்டி பஜ்ஜிக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? இனிமேல் எந்த வீட்டிலேயாவது போய் பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா வாங்கி புளிங்க. எண்ணெய் வரலன்னு, ஹலோ எண்ணெய் பத்துலேருந்து ஒரு டம்ளரில் வாங்கி தொட்டு தொட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் ஆஹா, பிரச்சனை பஜ்ஜி இல்லை, பிரச்சனை தேங்காய் இல்லை, சாப்பிட தெரியல, ஜீரணம் பண்ண தெரியல. புரிஞ்சுக்குங்க. ரொம்ப சிம்பிளாக எப்படி பஜ்ஜியை தேங்காவை சாப்பிட்டா ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு தெரியல, அதுக்கு ஒரு கிளாஸு ஏசி ரூம் அது ஷூட்டிங். ஊரில் போய் சொல்லுங்கள், நேற்று எங்கே போயிட்டு வந்தீங்க, என்ன பஜ்ஜி சாப்பிட்றது எப்படின்னு கற்றுக்க போயிருந்தேன். உண்மையிலுங்க, இப்போ நான் பேசுகிறதெல்லாம் எல்லோரும் அதிசயமாக நினைக்கிறீங்க. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் நான் பேசியிருந்தா கல்லெடுத்து அடிச்சிருப்பாங்க, அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் பேசுகிறது அதிசயமானது இல்லை, நம்ம அந்தளவுக்கு கீழே போயிட்டோம் அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நான் பேசுகிற எந்த ஒரு சப்ஜெக்டும் பெரிய வித்தை கிடையாதுங்க. சாதாரணமாக ஒரு மனிதன் வாழ வேண்டிய அத்தியாவசிய தேவை. ஒரு அத்தியாவசிய தேவைக்கே மீட்டிங் போட்டு பேசுகிறவருக்கு மருந்து மாத்திரை கம்பெனியெல்லாம் டிவி பேப்பரை ஊடகமாக பயன்படுத்தி திரும்ப திரும்ப நம்மளை பற்றி தப்பு தப்பாக சொல்லி நம்மளை எல்லாம் முட்டாளாக்கி அவன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறான். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சிம்பிளாக சொல்கிறேன், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் 100 வியாதி வரும்னு பார்த்தீங்களா? அப்போ 100 பொருள் இருக்குங்க. அப்போ ஒவ்வொன்றும் கெட்டு போனால் 100 வியாதினா, 100 பொருள் கெட்டு போனால் 100 × 100 10,000 வியாதிகளுக்கு ஒரே காரணம் ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால். இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ சிகிச்சைங்க, அவ்வளோதாங்க. ஓகே, சிகிச்சைக்கு வந்துடலாமா? இங்கே பாருங்கள், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் எப்படி வியாதி வருதுன்னு புரிஞ்சிருச்சிங்களா? இந்த மற்ற நாளை பற்றி நம்ம சாப்பிட்டு வந்து மத்தியானம் பார்த்துக்கலாங்க, சரிங்களா? இப்போது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போன வியாதியை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம சாதாரண சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை ஒழுங்காக சாப்பிட்டாவே போதும். இந்த டயட்டு, இந்த வந்து முக்கோணம், இந்த வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏங்க, நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி உலகத்தில் யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. சாப்பாடு போட்டுக்கிறோமா, அதில் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்குது. குழம்பு ஊற்றிக்கிறோமா, ப்ரோட்டீன் புரதச்சத்து இருக்குது. எண்ணெய் பலகார தேங்காய் சேர்த்திக்கிறோமா, கொழுப்பு. கீரை காய்கறி சேர்த்திக்கிறோமா, நார் சத்து, ஃபைபர்.
கீரை காய்கறியில் மிடல் விட்டமின் இருக்குது, முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரி உலகத்தில் யாருமே சாப்பிட்றது இல்லைங்க. பல நாடுகளில் பீஸா பர்கர் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, பன்னு ரொட்டி சாப்பிட்றாங்க. பல நாடுகளில் மீன் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, சில நாடுகளில் சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. சிங்கப்பூரில் ஒரு நாளைக்கு சிக்கன் இல்லைன்னா எல்லாருமே அவ்வளோதான், பைத்தியமே பிடிச்சிடும். புரிஞ்சுக்குங்க, இப்படி நம்ம நாட்டில் விளையிற பொருட்களை ஒரு பேக்கெட்டில் போட்டு கண்டெய்னரில் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்கிருந்து போகிறதுக்கு 15 நாள் ஆகுது. அந்த 15 நாளுக்கு அப்புறம் அந்த பொருளையே சாப்பிட்டு பல நாடுகள் ஆரோக்கியமாக இருக்கும்பொழுது நம்ம நாட்டுக்கு என்னங்க குறை? புரியல? இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு சமையல் ரூம்ல மூலிகை பண்ணையே இருக்குது. வெந்தயம், சீரகம், பாசிப்பருப்பு, தக்காளி, தேங்காய் எல்லாமே மருந்து தாங்க. நீங்கள் மெடிக்கல் ஷாப் போக வேண்டாம், நோயை குணப்படுத்துறதுக்கு சமையல் ரூம்குள்ளே போனால் போகும், எல்லாம் மருந்து தான். அதை ஒழுங்காக மருந்தாக மாற்ற தெரிஞ்சால் போதுங்க. சிம்பிளாக சொல்கிறேன், உணவை யாரும் மாற்ற வேண்டாம். நாம் சாப்பிட்ற அதே உணவை எப்படி சாப்பிட்டா வாயு வயிறு குடலில் ஒழுங்காக ஜீரணம் பண்ணி நல்ல சர்க்கரை, நல்ல புரோட்டீன், நல்ல விட்டமினாக எப்படி ரத்தத்தில் கலக்கிறதுன்னு இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். அப்படிலே சொன்னல, நல்ல சர்க்கரையாக மாத்திரக்கு 5 மணிக்கு சொல்கிறேன்னு கிடையாது, இப்போ சொல்ல போகிறேன். சரிங்களா? பொழைச்சு போங்க. உணவை எப்படி சாப்பிட்டால் நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பாக மாற்றி ரத்தத்தில் கலக்கிறது? முதல் விஷயம் நல்லா கேட்டுக்குங்க. நான் சொல்லும்போது சில பேர் யோசிப்பீங்க, இந்த தம்பி வந்து சாப்பாடு எப்படி சாப்பிட போகுதுன்னு சொல்லி கொடுக்க போதாமா, அப்போ இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவேன். அப்படிலாம் கிடையாது, என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பல வயதுக்கு சந்தோஷம், ஆஹா இந்த மாதிரி ஒரு வயதுக்கு நான் வந்ததே இல்லைங்க. கொஞ்சமாக சாப்பிடணுமா? இல்லை, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், பரவாயில்லையே. ஆமாங்க, என்ன வேணாம் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாம் சாப்பிட்லாம், மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம், ஆசையாக சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம், ஆஹா இந்த மாதிரி வயிற்றுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லை, சூப்பர் வயிற்றுங்க, வர்றேன் கடைசியாக வர்றேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்ன தெரியுமா? பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். நான் ஒன்றுமே சொல்லலை, என்ன வேணால் சாப்பிடுங்க, எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, எப்படியோ சாப்பிட்டு போங்க. ஒரே ஒரு கண்டிஷன், எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பாட்டு பக்கம் போகணும். இதுதான் சாப்பாட்டை மருந்தா மாத்திர டெக்னிக். பசின்னா என்ன? வாயு வயிறு குடலில் ஜீர்ண சுரப்பில்லா சுரந்துட்டு ஹலோ இப்போ சாப்பிடுங்க, நான் அதை நல்ல சர்க்கரையாக நல்ல கொழுப்பாக மாத்திரக்கு நான் ரெடி, நீ ரெடியானு உடம்பு நம்மளை பார்த்து கேட்குற பாசைக்கு பேர் தான் பசி. இங்கே பாருங்க, எப்போ பசி எடுக்குதோ ஜீர்ணத்துக்கு உடம்பு தயார்னு அர்த்தம், எப்போ பசி இல்லையோ ஜீரணத்துக்கு தயார் இல்லைன்னு அர்த்தம். நாம் பசி இல்லாதப்ப சாப்பிட்றோம் இல்லையா, அதுதான் உடம்புக்கு எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம். அதனால் எல்லோரும் நல்லா கவனிங்க, இனிமேல் பசி எடுத்தால் மட்டும்தான் சாப்பிடணும். இதுதான் சாப்பாட்டை நல்ல சர்க்கரையாக மாத்திறக்கான முக்கியமான டெக்னிக். ஏங்க, டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில் நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க, நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருங்க நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுவீங்க? யாரெல்லாம் நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுங்கிறது வேறு, பசி எடுத்து சாப்பிடுங்கிறது வேறு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது நேரத்துக்கு ஒழுங்காக சாப்பிடுங்கன்னு சொல்லலை, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலைல 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்றாங்க. சரிங்களா? இந்த அம்மாவுக்கு எல்லா பெரிய பணக்கார வீட்டம்மா, எல்லா வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஜாலியாக சோபாவில் உட்காந்து டிவி பார்க்குறாங்க. ஒரு 11 மணிக்கு சொந்த பந்தங்கள் அழுதுட்டுருக்குறாங்க, சக்தி என்ன பண்ணுற, ரேஷ்மி என்ன பண்ணுற அழுதுட்டுருக்காங்க. அப்புறம் பொம்மலாட்டம், வெள்ளத்தாமரை, பொண்ணுச்சல், வள்ளி வரைக்கும் வந்துருச்சு. வள்ளி டைம் வேறு மாற்றிட்டாங்க, 3 மணி ஆகி போச்சு. ஐயோ 3 மணி ஆகி போச்சா, மதிய சோத்தை மறந்தே போயிட்டு நின்று ஓடி போய் அள்ளி அள்ளி விட்டுக்கிறீங்களே, அந்த மறந்து போச்சு, இல்லை அப்புறம் சோத்து பக்கம் போகிறேங்க. புரிஞ்சுக்குங்க, 3 மணி ஆச்சு பட் பசி வரல இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? உடம்பு இன்னும் பசிக்கு ஜீரணத்துக்கு தயாராகலை. நாம் என்ன பண்ணுறோம், உடம்பை கேட்கறதே இல்லை, டைம் பார்ப்போம், ஓ 3 மணியான்னு சாப்பிட போகிறோம் இல்லையா, இதுதான் வியாதி. இனிமேல் ஒரு முறை சாப்பிட்டா, இங்கே பாருங்க, இனிமேல் டைம் பார்க்காதீங்க, நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ மறுபடியும் உடம்பு பசிக்குதுன்னு கேட்குதோ அது 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ 6 மணியோ. ஏன் இப்போ என்ன 2 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னு அவசியம் இருக்கா? இல்லை, கிடையாது. அதனால் புரிஞ்சுக்குங்க, டைம் பார்த்து சாப்பிட வேண்டாம், பசி எடுத்தால் சாப்பிடணும். ஓகேங்களா? இப்படி 3 மணிக்கு மத்தியான டைம், லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பசி இல்லாமல் யார் சாப்பிட்றோமோ அப்போ வாய் வயிறு குடலில் ஜீரண சுரப்பி இருக்காதா? அப்போ கெட்ட சக்கரை கெட்ட கொழுப்பாக போகுமா? எல்லா வியாதி வரும். இதில் என்ன ஒரு காமெடின்னா, மதியம் சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக ஜீர்ணமாகாது, காலையில் சாப்பிட்ட 5 இட்லி ஜீர்ணமாகாது. அது அப்போ தான் கிளைமேக்ஸில் நல்ல சக்கரையாக மாற்றிட்டு இருக்கும். அதில் போய் இந்த சோத்தை விட்டோம்னா அதுவும் கெட்டு போயிடும். இன்னொரு வீட்டில் இன்னொரு அம்மா என்ன பண்ணுறாங்க, காலையில் 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிட்டு மாடு மாறி மாங்க மாங்க மாங்கன்னு வேலை செய்கிறாங்க. இந்த அம்மா தனி அம்மா, வேறு வழியில் இந்த அம்மா தான் வேலை செஞ்சணும். ஒரு 11 மணிக்கு கபகமானு பசிக்குது. இந்த அம்மா நம்ம டைம் பார்த்துட்டு, இப்போ தான் 11 மணி ஆச்சா, நான் 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன், என் லைஃப் டைம் 2 மணி வெயிட் பண்ணிட்டுருந்தா அதுக்கு பேர் வியாதி தான். பசிக்குதா இல்லையா? 11 o'clock சாப்பிட்டு போக வேண்டியதானே?
புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் வாட்சுக்கும் டைமுக்கும் சாப்பிட்ற டைமுக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு முறை சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிடுங்க. மறந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருங்க. மறுபடியும் எப்போ பசிக்குதோ அப்போத்தான் சாப்பிடணும். இது ஒன்றே ஒன்று போதும், எல்லா வியாதிகளும் குணமாகி இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு, கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்துறதுக்கே இது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் போதும். இதைத்தான் திருவள்ளுவர் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு ஒன்னே முக்கால் வரியில் சொல்லிட்டு போனார் 2.5 வருஷத்துக்கு முன்னால். அந்த ஒன்னே முக்கால் வரி புரியலேங்கிறனால உட்கார்ந்து 4 மணி நேரம் பேச வேண்டியதாக இருக்கு. பசித்து புசின்னு சொன்னாங்களா இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளும் சொன்ன ஒன்னே ஒரு விஷயம், பசி எடுத்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் எல்லாரும் நல்லா கவனிங்க, இனிமேல் பசி எடுத்தாதான் சாப்பிடணும். இங்கே பாருங்க, இதை மைக்கு பிடிச்சி சொல்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், செய்கிறது அவ்வளோ கஷ்டம். உண்மைங்க, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறையா இருக்குது. ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, 1 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க, பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டு தான் ஆகணும். காலேஜ் ஸ்கூலில் படிக்கிறீங்க, டீச்சர் சொல்கிறாங்க 2 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களா? ஸோ நான் சொல்கிறது ஓகே, பட்டு இப்போ இருக்கிற நடைமுறையில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதை விடுங்க, உலகத்துக்கெல்லாம் பசி எடுத்தால் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம மீட்டிங்லேயே இன்றைக்கி 2 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வாங்கன்னு சொல்ல போகிறேன். பசி இருக்கோ இல்லையோ நானும் நீங்களும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ புரிஞ்சுக்க, என்ன சொல்ல வரேன்னா, பசி எடுத்து சாப்பிடுங்கிறது ரூல்ஸுங்க. இப்போ இருக்கிற நடைமுறை ப்ராக்டிக்கல் வியாபாரங்கிறது உடம்புக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய மினிஸ்டராக இருந்துட்டு போங்க, உடம்புக்கு ரூல்ஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்துட்டு போங்க, அதெல்லாம் தெரியாதுங்க, உடம்பு இவ்வளோதாங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே பாருங்கள், எல்லா 1 நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோமா, மாதம் 90 முறை சாப்பிட்றோமா, 90 முறையும் பசி எடுத்து சாப்பிட முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மாதத்தில் 10 முறை பசி எடுத்து சாப்பிட்லாம் இல்லையா? என்ன சொல்ல வரேன்னா, எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பசி எடுத்து சாப்பிடுங்கள். உதாரணத்துக்கு சண்டே வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, மிஸ்ஸஸ் கூப்பிட்றாங்க, ஏங்க சப்பாத்தி ரெடி வாங்கன்னு சொல்லி சொல்லணும். ஏய் சப்பாத்தி ரெடி, பட்டு பசி நாட்டடி நான் வரமாட்டேன்னு சொல்லணும். எப்போ ஒரு மளிகடை வச்சுருக்கீங்க, பின்னால் வீடு இருக்குது, நினச்சா போய் சாப்பிட்லாமா இல்லையா? நீங்கள் டைம் பார்த்து சாப்பிட்றீங்க. ஒரு கம்பெனி முதலாளி உங்களை யார் கேட்க போகிறா, எப்போ பசியில் சாப்பிட்லாமா இல்லையா? அதை விடுங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஏங்க, நிறைய பேர் இந்த ஹோம் மேக்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா வீட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம டெக்னிக் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாமா? உங்களை யார் கேட்க போகிறா? உண்மையிலேங்க, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி உலகத்தில் சொர்க்கமான வாழ்க்கையே கிடையாது. யாரோ சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்டு டீ பார்த்து அழுகிறது உங்களுக்கு என்ன கேட்பலாம்? எனக்கெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா வீட்டோட மாப்பிள்ள போய் ஷெட்டில் ஆயிடுவேன், ஜாலியாக இருப்பேன். எனக்கெல்லாம் ப்ரொசீஜர்லாம் கிடையாது, பொண்டாட்டி வேலை கிட்ட நான் பாட்டு உட்காந்துருப்பேன். எவ்வளோ அற்புதமான இது. அப்போது இவங்கெல்லாம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணலாமா? என்ன சொல்ல வரேன்னா, யாரெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் பசிக்காக காத்திருங்கள். மாதத்தில் 10 முறை பசி எடுத்து சாப்பிட்டாவே எல்லா வியாதி குணமாகி ஆரோக்கியமாயிடும். இங்கே பாருங்க, இனிமேல் டே நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் கண்ணை மூடி யோசிங்க, இன்னைக்கு 1 நேரமாவது பசி எடுத்து சாப்பிட்டோமான்னு யோசிங்க. ஒரு டைரி வச்சுக்கோங்க சரியா, அந்த டைரி ஒரு கோடு போடுங்க. 1 நாளைக்கு 1 முறை பசி எடுத்து சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுங்க சரிங்களா. இங்கே பாருங்க, நான் என்னைக்காவது உங்கள் வீட்டுக்கு வருவேன், டைரி கேட்பேன், மரியாதையாக காட்டணும், நான் எண்ணி பார்ப்பேன் மாதத்தில் 10 கோடி இருக்கான்னு. அதுக்காக 10 கோடி போட்டு முடிச்சுட்டு அப்பா ஆனால் இந்த மாதம் கோட்டா முடிஞ்சு போச்சுன்னு தப்பு தப்பாக சாப்பிடக்கூடாது. குறைஞ்சபட்சம் 10 அதிகபட்சம் 90. அவர் படம் இருக்குது திருவிளையாடல், அந்த படத்தில் பழைய படம் நாகேஷ் சிவாஜி நடித்த படத்தில் சொல்கிற மாதிரி, மன்னா என் பாடலில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருள் கொடுன்னு கேட்குற மாதிரி, ஒரு மாதத்தில் எவ்வளவு முறை பசி எடுத்து சாப்பிட்றோமோ அவ்வளவு ஆரோக்கியமாக இருப்போம். இனி உங்கள் கையில் உங்கள் ஆரோக்கியம். அதனால் த ஃபஸ்ட் பாயிண்ட், பசி எடுத்து சாப்பிடணும். இங்கே பாருங்கள், பசி எடுத்து சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்குறேன்னா ஒரு காமெடி தெரியுமா? நான் பேசி முடிச்சுட்டு போனவுடனே இந்த புக்கில் வீடியோவில் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதில் மெயில் வருது, சார் பசி எடுத்து சாப்பிடுங்க, பசி எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே, கேன் யூ ப்ளீஸ் வாட் இஸ் மீன் பை பசி டிஃபைன் அப்படிங்கிறாங்க. பல பேருக்கு பசி தெரியலையாமா, அந்த பசி பசின்னு சொன்னீங்களே அது என்னன்னு கேட்குறாங்க. உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி தெரியும்னு இருத்துங்க, கிடைக்கிறதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்புறம் எப்படி பசி தெரியும்? வெட்டமெல்லாம் மானமெல்லாம் போட்டு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது பசின்னு எப்படி இருக்கும். யாருக்காவது பசி தெரியலையா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, ரூமில் போட்டு பூட்டி வச்சிருவேன், ஸோ ஒரே தரமாட்டேன், 7 நாளைக்கு ஐயோ அம்மா பசிக்குதுன்னு கத்துவீங்க, தெரிஞ்சு போதும் துரத்தி விட்டுருவேன். உண்மை இல்லைங்க, இப்போல்லாம் யாருக்குமே பசின்னா என்ன தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு இந்த ஃபீலிங்கே தெரியல, அதுதான் வியாதி. அதனால் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
நான் ஏன் பசியை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, இன்னைக்கு நான் பேசுறதுலேயே இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இதை ஒன்றா ஃபாலோ பண்ணால், இதுக்கப்புறம் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கலாம். அவ்வளோ வெயிட்டேஜ். ரெண்டாவது, சாப்பிடும் பொழுது உதட்டை மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். நல்லா கேளுங்க, சாப்பிடும் பொழுது உதட்டை பிரித்து சாப்பிட்டா நல்லதில்லை, உதட்டை மூடி சாப்பிட்டா நல்லது. நம்ம பொதுவாக எப்படி சாப்பிடுவோம், இல்லை வாய் பாருங்க, எல்லா வியாதி வரும். ஏன், நல்லா கேளுங்க, சாப்பிடும்போது ஏன் உதட்டை மூடணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, எச்சிலும் சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, எச்சிலில் ஏகப்பட்ட என்சைம் இருக்குங்க, இதுதான் சாப்பாட்டு இருக்கிற கார்போஹைட்ரேட் புரோட்டீன் விட்டமின் இருக்கு இல்லையா, அதை மூலக்கூரை பிரித்து நல்ல பொருளாக மாத்துறது எச்சில் தாங்க, எச்சில் தாங்க ஜீரண சுரப்பி. அப்போது சாப்பாடும் எச்சிலும் சேர்ந்து வாயில் ஜீரணமாகுது இல்லையா, அந்த நேரத்தில் யாரெல்லாம் உதட்டை பிரித்து லபக் லபக் லபக்னு காற்றை பிடிச்சி சாப்பிட்றோமோ, காற்று உள்ளே போய் சாப்பாடு மிச்சிலும் ஜீரணம் பண்ணுறதை தடை விதிக்குது. இரண்டாவது டெக்னிக், எல்லாரும் நல்லா கேவனிங்க, சாப்பிடும் பொழுது உதடு மூடிதான் மெல்லணும். உதட்டை மூடி மெல்லும் பொழுது காற்று உள்ளே போகாதா? இங்கே பாருங்க, உதட்டை பிரித்து 40 முறை வெல்றதை விட உதட்டை மூடி 4 முறை மென்று பாருங்க, சாப்பாடு கூழ் மாதிரி ஆயிரும். அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி போன்ற நாடுகளில் சுகர் பிபி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் தெரியுமா, அங்கே எல்லாரும் உதட்டை மூடி தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா போன்ற நாடுகளில் எல்லாம் ஜாதி இருக்கு. புரிஞ்சுக்குங்க, உதட்டை மூடி சாப்பிட்டா ஆரோக்கியம், உதட்டை பிரித்து சாப்பிட்டா வியாதி. அதனால் ரெண்டாவது பாயிண்ட், எல்லோரும் நல்லா கவனிங்க, இனிமேல் எப்போ யார் எது சாப்பிட்டாலும் உதடு ஓப்பன் ஆகவே கூடாது. உதட்டை மூடி பாருங்க, மென்னு முழுங்குற வரைக்கும் உதடு பிரியவே கூடாது. இப்படி சாப்பிட்டா அந்த உணவு மருந்தாக மாறுது. மூணாவது பாயிண்ட், சாப்பிடும் பொழுது நமது எண்ணம், கவனம், அவேர்னஸ், அட்டென்ஷன், மனதை சாப்பாட்டில் வைக்கணும். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தின்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா மருந்து. இந்த இட்லி தோசை பொங்கலை சாப்பிடும்போது மைண்டுக்கு குடும்பம், பிஸ்னஸ்ஸு, சீரியலு, பொண்ணு வந்து அவங்க அப்பளை பற்றி யோசிச்சுட்டு சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணமே ஆகாது. நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிடும்போது கண்டதெல்லாம் யோசிக்கிறோமா? நீங்கள் கேட்கலாம், நான் சாப்பிடும்போது எதை பற்றி யோசிச்சா வயிற்று கெண்ண அது பண்ணி ஜீரணம் மட்டும் போக வேண்டியதானே அப்படின்னு கேட்பீங்க, அப்படி கிடையாது. மூளைக்கும் நமது உடம்பில் உள்ள ஜீரண சுரப்பிக்கு நடுவில் ஒரு நரம்பு இருக்குது, அதுக்கு பேர் வேகஸ் நரம்புன்னு பேர். அதோட வேலை என்ன தெரியுமா, நாம் எதை பற்றி யோசிக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட சுரப்பி எல்லாம் சுரக்க வைக்கும். உதாரணத்துக்கு, எல்லோரும் நல்லா கேவனிங்க, இன்றைக்கி 2 மணிக்கு சாப்பிட போகிறீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு லட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இனிப்புக்காக, சரிங்களா? இங்கே வந்து கிட்ட லட்டு எல்லாம் கற்பனை பண்ணுங்கள், இன்றைக்கி 2 மணிக்கு நீங்கள் லட்டு சாப்பிட போகிறீங்க இல்லை, கற்பனை பண்ணுங்கள், கற்பனை பண்ணியாச்சா? இது லட்டும் கிடையாது, இன்றைக்கி கொடுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் சொல்லும்போது பல பேத்துக்கு எச்சில் ஊறிச்சா, ஏன் ஊறிச்சு? அப்போ இந்த புத்தி லட்டை பற்றி யோசிச்சோன்னு லட்டை ஜீன மண்டுக்கு சுரப்பிக்கலாம் சுரந்துருச்சா? புரிஞ்சுக்குங்க, முதல் முதலில் ஒரு பொருள் சாப்பிடும் பொழுது அதை எப்படி ஜீரணம் பண்ணுறதுன்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும். அப்போ அதை நினச்சி பார்த்தா அந்த ரெக்கார்டு ஓப்பன் ஆகி சாப்பாடு ஜீரணமாகுங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, இப்போ ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? ஒரு இனிப்பான பொருள், நீங்கள் யாருமே இதை சாப்பிட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா, சியா முய்யா கையா முய்யா, சரியா? இப்போ சொல்கிறேன், 1 மணிக்கு சியா முய்யா கையா முய்யாங்கிற இனிப்பு தர போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், யாருக்காவது எச்சில் ஊருமா? எல்லாரும் பார்ப்பீங்க, இன்னும் கருப்பாக இருக்குது, நடுவில் வெள்ளையாக இருக்குது, என்னமோ சியா முய்யா கையா முய்யான்னு சொல்கிறாரு, அது எப்படி இருக்கும் யோசிப்புமே தவிர வச்சு சுரக்காதா? ஏன், முன்ன பின்ன சாப்பிட்டதில்லை, ரெக்கார்டு கிடையாது. புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேங்க, உணவை சாப்பிடும் பொழுது இட்லி தோசை பொங்கல் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா நினச்சா மருந்தா மாறுது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி, நம்ம மச்சானுக்கு 2 லட்சம் ரூபா பிஸ்னஸ் பண்ணி கடன் கொடுத்தோம், திருப்பி தரவே மாட்டேங்கிறான், இவளை பார்த்தா மூஞ்சி மூஞ்சி முறைக்கிறா, இந்த குடும்பத்துக்கெல்லாம் பணம் கொடுத்தா திருப்பி வராது போல் இருக்குன்னு யாரெல்லாம் மச்சானு கொடுத்த கடனை பற்றி யோசிச்சுட்டே சாப்பிட்றீங்களோ சாப்பாடு ஜீர்ணமாக, யாரெல்லாம் சிரிச்சிங்களோ உங்கள் மச்சானு காசு கொடுத்துட்டு திரும்பி வரலன்னு அர்த்தம். உங்கள் மச்சா மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த மச்சானு தரமாட்டாங்க, கொடுக்காதீங்க, நான் எல்லாம் எவ்வளோ கொடுத்து ஏமாந்துருக்கேன்.
சாப்பிடும்போது மச்சான் கொடுத்த கடலை பற்றி யோசிச்சா சாப்பாடு எப்படி ஜீர்ணமாகும் புரிஞ்சுக்குங்க. சாப்பிடும்போது சாப்பாட்டை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ முதல் பாயிண்ட் பசி எடுத்தால் சாப்பிடணும், இரண்டாவது பாயிண்ட் உதட்டம் மூடி மெல்லணும், மூணாவது பாயிண்ட் சாப்பிடும்போது உணவை பற்றி மட்டும்தான் கவனிக்கணும், நாலாவது பாயிண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னால் பிரார்த்தனை பண்ணணும், இறைவா நன்றி அது பிரசாதமாக மாறுது. யாருமே பண்ணுறதே இல்லைங்க. ஒரு செகண்ட், இறைவா இந்த நேரத்தில் உணவு கொடுத்தே, உணவு இல்லாட்டி மட்டும் இறைவா அப்படி கேட்குறமா இல்லையா? ஒரு தங்கம் முதல்ல காணாம போச்சு, இறைவா வேற வேலையில் இறைவனை கண்டுபிடிச்சு கொடுத்து ஓடி போயிடணும். வாங்கும்போது நினைக்கிறது இல்லை, ஒரு வாங்கின உடனே இறைவா நீ கொடுத்தேன்னு சொன்னதே இல்லை. அப்புறம் காணாம போன மட்டும் ஏன் கேட்கணும்? புரிஞ்சுக்குங்க, உணவுங்கிறது மருந்துங்க, அது வந்து பிரசாதம். சாப்பிட்றதுக்கு முன்னால இறைவா அப்படி சொல்லி பாருங்க, அந்த எண்ணம் மருந்தா மாத்துதுங்க. அடுத்தது சாப்பிடும் பொழுது பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிடணும். எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க, பல்லுடைய வேலை என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த பல்லு? சாப்பாட்டை அரைக்கிறது தானே, அந்த வேலையை செய்கிறதே இல்லை. யாரெல்லாம் பல்லுக்கு வேலை கொடுக்காம குண்டு குண்டா முழுங்குறீங்களோ, ஒருவேளை உங்க வயிற்றுக்கு வாய் இருந்தா திட்டும். ஏய் அருகே இருக்கு அவனுக்கு, எங்கிட்ட இந்த பல்லா இருக்கு, நான் எப்படி மெல்றதுன்னு கேட்கும். வயிற்றுக்குள்ள பல்லு இருக்கா? வயிற்றுக்குள்ள மிக்சி மேலே பிளேட் இருக்கா? கிரினர் சுக்கான்ட்ருக்கா? வயிற்றுக்குள்ள கிரைண்டரா இருக்குது? கல்லா இருக்குது? வயிறுங்களும் டப்பா, அதுக்குள்ள தண்ணீர், தண்ணிக்கு பேர் தெரியுமா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். நல்லா கேட்டுக்குங்க, வயிற்றுல சாப்பாடு எப்படி தெரியுமா ஜீரணமாகுது? ஒரு ஆசிட் சுரக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது எப்படி தெரியுமா சுரக்குது? இங்கே பாருங்க, வழக்கமாக 40 வாய் சாப்பிட்றமா? எல்லோரும் நல்லா கேவனிங்க, வயிற்றுல இப்போ யாராவது பசியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வயிற்றுல 40 வாய் ஜீரணம் பண்ணுறக்கு சுரப்பையெல்லாம் சுரந்துருங்க. ஆனால் நாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? முதல் 4 வாயை பல்லுக்கு ஒழுங்காக வேலை தராமல் குண்டு குண்டாக முழுங்குறோமா? அப்போது இந்த வயிறு என்ன பண்ணுது? வயிற்றுல 40 வாய்க்கு ஆசிட் இருக்கா? முதல் 4 வாய் குண்டு குண்டாக போனனால 40 வாயை ஜீரணம் பண்ண வேண்டிய ஆசிடு 4 வாயில் தீர்ந்து போகுதா? பல்லுக்கு வேலை கொடுக்காதனால பல்லு செய்ய வேண்டிய வேலை வயிறு செய்ய வேண்டியது இருக்கா? இங்கே பாருங்க, நாமெல்லாம் ஏன் தெரியுமா உயிரோடு இருக்கிறோம்? முதல் 4 வாய் மட்டும்தான் நல்ல சக்கரையாக மாறுது. 4 வாய் உள்ளே போய் 40 வாய் ஆசிட் தீர்த்து பிடிச்சா இப்போ ஆசிட் இல்லையா? அதுக்கப்புறம் 30 வாய் 36 வாய் எடுத்து கொட்டிக்கிறோமா? அதுக்கு பேர் கொட்டிக்கிறது. கொட்டும்போது உள்ளே ஆசிட் இல்லையா? பொத்து பொத்து உழுது தொப்பையாக மாறி உடம்பு குண்டாய். அப்புறம் என்ன பண்ணுவோம்? ரேஸ் கோச்சில் போய் வாக்கிங் போவோம், 2 ரவுண்டு அப்படி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கேஜி தேட்டர் போனால் வந்து ஒரு முட்டைப்பு சாப்பிட்ருவோம். அப்புறம் அதுக்கு வாக்கிங் போனீங்க, வாக்கிங் நல்லா போக வேண்டியது, 2 முட்டைப்பு நான் சாப்பிட வேண்டியது, எல்லாம் கணக்கிட்டு ஏழையாயும். என்றைக்கு வாக்கிங் போகிறோமோ 4 சப்பாத்தி சேர்த்து சாப்பிட வேண்டியது, எல்லாம் கணக்கிட்டு ஏழையாயும். இப்போல்லாம் யாரும் வாக்கிங் போகிறதில்ல, இந்த மிஷின் இருக்குது ஒரு கடையில் போய் வாங்கி மிஷின் வயிற்றில் மாட்டிக்கிட்டு என்னங்க பண்ணுறீங்க? தொப்ப வந்துருச்சு உடம்பு, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, திங்க வேண்டியது ஆட வேண்டியது, மானம் கட்ட போல எதுக்கு தீமானம் எதுக்கு ஆடுவானே? இதை ஒன்றும் குறைக்கிறது இல்லை. ஒவ்வொரு வீட்டில் போய் பார்த்துறேன், 1 கோடி ரூபாய்க்கு மிஷின் இருக்குது, ஆடுறது ஓடுறது குளிங்கிறது வளையிறது நிமிர்றது எல்லாம் மிஷின் தான், சாப்பாட்டை மட்டும் அப்படியே நல்லா கட்டிக்க வேண்டியது. புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இனிமேல் வாக்கிங் போக வேண்டாம், ஆட வேண்டாம், ஓடியாட வேண்டாம், குதிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், பல்லுக்கு வேலை கொடுத்தா போதுங்க. சில பேர் பாருங்க ஒல்லியா பார்த்துருக்கீங்களா, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, நிறையா சாப்பிடுவாங்க, சமுதாயத்தில் கெட்ட பேர், வெனை குடிச்ச உடம்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒழுங்காக சாப்பிட்டு நல்லா இருக்காங்க. இவங்க தப்பு தப்பு சாப்பிட்டு குண்டாயிட்டு மதத்தில் திட்டிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அப்படிதாங்க, நல்லா குண்டாக இருப்பாங்க, அவங்க கேட்டு பாருங்க, நான் ஒரே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்பாங்க. ஒரு சப்பாத்தியை முழுங்குனா குண்டு, 10 சப்பாத்தி மென்னா ஒல்லி. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் இல்லை, உடம்பு குண்டாகிற கொல்லியாக இருக்கும். பல்லுக்கு வேலை கொடுத்தமா கொடுக்கலையா? இனிமேல் யாருக்காவது வெயிட்டு கம்மியாகணும்னா நீங்கள் வாக்கிங் போக வேண்டாம், எக்ஸசைஸ் பண்ண ஒன்றும் பண்ண வேண்டாங்க, சிம்பிள் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டா. சாப்பிட்ற சாப்பாட்டை பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து கூழ் மாதிரி அரைச்சி முழுங்கினா வழக்கமாக 4 சப்பாத்தி சாப்பிட்ருப்பீங்களா? இனிமேல் 7 சாப்பிடுங்க, ஒல்லியோ உடம்பு ஒல்லியாது. 4 சப்பாத்தியை முழுங்கினா குண்டு, 7 சப்பாத்தியை மென்னா ஒல்லி. உலகத்திலேயே உடம்ப கம்மி பண்ணுறதுக்கு நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்கிறது நம்ம டெக்னிக் தான். உணவு முக்கியம் இல்லைங்க, சாப்பிட்ற விருந்தா முக்கியம். அதனால் அடுத்த பாயிண்ட், இனிமேல் எப்போ யார் எது சாப்பிட்டாலும் பல்லுக்கு நல்லா வேலை கொடுத்து முழுங்கிறதுக்கு முன்னால் வயிற்றுக்குள்ளே பல்லு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முழுங்கணும். அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்ச உடனே குடிக்கக்கூடாது. சில பேர் இருக்காங்க சாப்பிட உட்காரும் பொழுது ஒரு டப்பா தண்ணி எடுத்து கடகடன்னு ஊற்றிட்டு அப்புறம் தானே சாப்பிட ஆரம்பிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா வயிற்றுல ஆசிட் இருக்கா, தக தண்ணி எரிஞ்சிட்டு இருக்கா? ஒரு டப்பா தண்ணி எடுத்து ஊற்றினா ஆசிட் அவிஞ்சு போயிருமா, நீர்த்து போயிருமா, டைலூட் ஆயிருமா? எப்படி சாப்பாடு ஜீரணமாகும்? வாயில் எடுக்கும் ஜீரணத்துக்கு காற்று எதிரி, வயிற்றில் நடக்கும் ஜீரணத்துக்கு தண்ணி எதிரி.
ரெண்டு மணிக்கு மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தா ஒன்றரை மணிக்கு அப்புறம் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால தண்ணி குடிக்காம இருந்தா சாப்பாடு ஒழுங்கா ஜீர்ணமாகும். அடுத்தது சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிக்கிறார். ஏன் இந்த சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிச்சா எச்சில் நீர்த்து போயிருமா? எச்சில் தானே ஜீர்ண உறுப்புன்னு பார்த்தோம். அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமான வயிற்றுல விழுந்து ஆசிட் நீர்த்து போயிருமா? சாப்பிடும் பொழுது குறுக்க தண்ணி குடிக்க கூடாது. ஆனா நாம என்ன பண்ணுவோம், சில பேர் ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப் தண்ணி ஒரு வாய் சாப்பாடு ஒரு சிப், சில பேர் சாப்பிட்றக்குள்ள டப்பா காலி ஆகும். நல்லா இருப்பீங்க நினைக்கலாம். சாப்பிடும் போது குறுக்க தண்ணி குடிக்க கூடாது. சில பேர் கேட்பீங்க, சாப்பிடும் போது தண்ணி தாகம் எடுக்குதே, ஹலோ குண்டு குண்டா முழுங்கினா அப்படிதான் எடுக்கும். நல்லா மென்னு கூழ் மாதிரி இறைச்சி தண்ணி மாதிரி மாத்தி முழுங்கினா சாப்பாட்டை ரொம்ப நேரம் மென்று சாப்பிட்றவங்களுக்கு நடுவில் தண்ணி குடிக்கணும்னு தோணவே தோணாது. அடுத்தது சாப்பிட்டு முடித்த உடனேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உருட்டு தூத்திடுறீங்களா? அப்படி பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, இப்போ தானே சாப்பிட்ருக்கீங்க, ஏசிட் ஜீர்ணம் பண்ணிருக்கா? இங்கே பாருங்க, சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. தண்ணி சூப்பராக சாப்பாடு சூப்பராக ஜீர்ணமாகும். எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு முன்னால் அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சு அரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாது. உடனே பல பேர்த்துக்கு சந்தேகம், தம்பி நீ சொல்கிறத பார்த்தா ஒன்றரை மணி நேரம் தண்ணி குடிக்கக்கூடாதா? ஒருவேளை விக்கல் வந்தால் என்ன செய்யறது? காரம் எடுத்தால் என்ன பண்ணுறது? தொண்டை வறண்டு போனால் என்ன பண்ணுறது? சிக்கிச்சு என்ன பண்ணுறது? அப்படி கேட்டிங்களா, மனசுக்கு சந்தேகம் வந்துச்சா? அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன், இந்த ஒன்றரை மணி நேரத்தில் தண்ணி குடிக்கவே கூடாது. ஆனால் குடிக்கலாம், வித்தியாசமான ரூல்ஸ், வரும் ஆனால் வராதுன்னு சொல்கிற மாதிரி. இங்கே பாருங்க, இவ்வளோ தண்ணி குடிக்கக்கூடாது. நான் குடிச்சது நிறையா குடிச்சிட்டுனா இது வாயு வயிறுக்கு எடுத்துருமா? இங்கே பாருங்க, குடிங்க வேண்டாம்னு சொல்ல, அளவு கம்மியாக இருக்கணும். இங்கே பாருங்க, தேவைப்பட்டுதான் இங்கே பாருங்க இவ்வளோ குடிச்சிக்கலாம். அதாவது குடிக்கிற தண்ணி வாயு தொண்டை வரைக்கும் தான் போகணும், வயிற்றில் போய் விழுகக்கூடாது. அளவு கம்மியாக குடிக்கலாம், குடிக்கவே வேண்டாம்னு சொல்லிங்க, குடிங்க அளவு கம்மியாக குடிங்க. அப்போ சாப்பிட உட்காரும் பொழுது தொண்டை வர வரன்னு இருக்கா? ஒரு கால் டம்ளர் குடிங்க. சாப்பிடும்போது விக்கல் சிக்கல் காரம் வராது, வந்தால் அற அளவாக குடிங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு வாய் குப்பையாக இருக்குமா? ஒரு அரை டம்ளர் சாப்பிடுங்க, சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தாராளமாக நிறையா குடிங்க. இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது தண்ணி எவ்வளவு கம்மியாக குடிக்கிறோமோ சாப்பாடு அவ்வளவு ஜீர்ணமாகும். இவ்வளோ தாங்க, பசி எடுத்து சாப்பிடணும், உதட்டை மூடி மெல்லணும், சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் வைக்கணும், பிரார்த்தனை பண்ணணும், பல்லுக்கு நல்லா வேலை கொடுக்கணும், சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது. எங்கள் பத்து நிமிஷம் வேலைங்க, இந்த பத்து நிமிஷம் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா டாக்டரும் சொல்லி கொடுத்துருந்தா இந்நேரம் எவ்வளோ வியாதி குணப்படுத்தியிருக்கலாம். இதுதான் சாப்பாட்டை மருந்தா மாத்திர டெக்னிக், சரிங்களா? இது வரைக்கும் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தோமா, இனிமேல் எப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்க போகிறேங்க. அதில் முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா, சாப்பிடும்பொழுது டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது. இந்த பாயிண்டில் எல்லாருமே அவுட். எல்லா வீட்டில் உட்காந்துட்டு இப்படி ஆகிப்போச்சு, சக்தி அப்படி பண்ணுறாளே, ரேஷ்மி இப்படி பண்ணுறாளே, பொண்ணுரங்க அப்படி பண்ணுறாளே, ஒரே புலம்புல உட்காந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான், பிரசாந்த் மகா சாமியார் பேச்சு கேட்டாடுறான், அவன் மாமியார் பேச்சு கேட்டான்னு ஒரே புலம்புல உட்காந்து ஒப்பாரிச்சு சாப்பிட்டா எல்லா வியாதி வரும். ஏன் டீ பாஸ் சாப்பிடக்கூடாது? கவனமெல்லாம் அங்கே போயிருதா? அப்போ உதட்ட மூணமா மென்னமா சுவை ரசிச்சமா ஒன்றுமே தெரியாதா? சாப்பிடும்போது டிவி பார்க்கும் பொழுது சாப்பாடு ஒழுங்காக ஜீர்ணமாகிறது இல்லை. அதனால் தயவுசெய்து இனிமேல் சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க. இன்னொரு விஷயம், தயவுசெய்து டிவியில் எந்த ஒரு சீரியலும் பார்க்காதீங்க. எல்லாமே பேடு கேரக்டர். ஒரு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு அடிச்சுக்குவாளுங்க, இது நாடகம். இந்த வெக்கமெல்லாம் உட்காந்து மூன்றரை வருஷம் பார்க்குறீங்க, வெக்கமாக இல்லை? எந்த நாடகத்துலாவது யாருக்காவது ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கா? நடக்க விடவே மாட்டேங்கிறாங்க. ஏழு நல்ல குடும்பத்தை பிரித்து காட்டுறது எப்படி? இதுக்கு எதுக்கு வந்து பார்க்குறீங்க? வேறு பொழப்பே இல்லை உங்களுக்கெல்லாம், இது ஒரு வேலை. ஏங்க எவ்வளோ ஒருத்த கெட்ட கெட்ட நாடகத்தை எடுத்து வீட்டுக்குள்ள காமிச்சிட்ருக்கான், இது எப்படிங்க பார்க்குறீங்க? எனக்கு புரியல. இந்த வீடியோவைங்க நான் என் சொந்த ஊர் கோயம்புத்தூர், இங்கே தான் யோசிச்சு பாருங்கள், எட்டு வருஷமாக நான் தனியால் முதல்ல இங்கே நோட்டீஸ்லாம் கொடுப்பேன், யாரும் வரமாட்டாங்க. ஆரம்பத்தில் யாரும் வரல, எட்டு வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ புக்கெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு ஊருக்காக கொடுத்து கொடுத்து பாருங்க பாருங்கன்னா, இப்போ யாரும் வாங்குறதில்ல, பார்க்கறதும் இல்லை. எல்லாம் வந்து ஐயா உங்களுக்கு நான் அங்கே பார்த்துருக்கேன். முதல் கேள்வி கேட்பேன், எங்கே பார்த்துருக்கீங்க? ரெண்டு அஞ்சு வருஷம் முன்னால் உங்களை அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன். ஓகே, முதல் கேள்வி, இந்த வீடியோ வாங்கினீங்களா? வாங்கலை, அவுட்டு.
சரி வாங்கியாச்சு, அடுத்தது அடுத்த கேள்வி. வாங்கியாச்சு பார்த்தீங்களா? இல்லைங்க, எங்கே டைமே இல்லை, 2 வருஷம் டைமே இல்லை. அடுத்த கேள்வி, நேற்று வம்சம் பார்த்தீங்களா? ஏன் பார்த்தேன், அந்த மண்ணாங்கட்டி பார்க்குறேன், இதை பார்க்க டைம் இல்லையா உனக்கு? எது முக்கியம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் எல்லா லாங்குவேஜும் புக்கு ஆடியோ வீடியோவை இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக போட்டு பாருங்கன்னு சொன்னால் யாரும் முழுசாக பார்க்குறதும் இல்லை. அப்புறம் உங்கள் வியாதி நான் ஏன் குணப்படுத்தணும்? எனக்கு ஒரு வேலை இல்லை. புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுறது உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நான் நினச்சேன்னா நிறுத்திட்டு நான் பாட்டுக்கு நினச்சேன். இந்த உலகத்தில் என்ன மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது, நினச்சேன்னா என்ன வேணால் பண்ண முடியும், என்ன எல்லா நாலேஜ் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம். எதுக்கு வந்து கத்திட்டுருக்கு, எட்டு ஏன் கத்திட்டுருக்குன்னா பொதுமக்களுக்காக. அப்போது இதை வீடியோ கூட வாங்கி முழுசாக பார்க்க முடியாது உங்களுக்கு. வியாதி இருந்தால் என்ன குணமான எனக்கு என்ன? தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, டிவி பார்க்காதீங்க. எல்லோரும் சொல்கிற காரணம், டிவி பார்க்குற டைம் வேஸ்ட்டாக இருக்குது. அப்போது அது மட்டும் பார்க்குறீங்க, இது ஏன் பார்க்கல தான் முதல் கேள்வி. புக் வாங்கி படிக்கலைங்கிறீங்க, ஆனால் நேற்று வந்து நாடகம் பார்த்துருக்கீங்க, அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறீங்க. சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி நாடகம் பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன், ஆனால் எல்லா கேரக்டரும் ஒழுங்காக சொன்னேன், அது எப்படி முடியுது அப்படின்னு. எங்கே எனக்கு என்ன டைமாக இருக்கும், ஏதாவது வீட்டில் போவேன், ஓடிட்டுருக்கோம், அந்த ஒரு செகண்ட் பார்ப்பேங்க, அதை வச்சு நான் ஒரு மெமரி கெப்பாசிட்டி தான். இப்படி தான் முதல்ல என்ன பண்ணேன், அத்திப்பூக்கல்ல பத்மா கம்னீஷியான்னு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் தெரிஞ்சு போய் அருமா சாச்சம் எனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை பார்க்கும்போது அம்னீஷி அவ்வளோ அவர் சொன்னாங்க, தெரிஞ்சு போச்சுன்னு. அப்புறம் நான் தெரிஞ்சேன். ஸோ எதை சொன்னாலும் சிரிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பொண்ணு வந்து அப்படி சொன்னாலும் சிரிக்கிறாங்க. மூஞ்சியில் இந்த சிரிப்பி அப்போ தான் பார்க்க முடியுது. உங்களுக்காக தான் பாலா போட கேரக்டர்லாம் ஞாபகம் வச்சுட்டு உட்காந்து. ஸோ டிவி பார்க்காதீங்க. இங்கே பாருங்க, பெண்களுக்கு சீரியல், ஆண்களுக்கு ஐபிஎல், குழந்தைக்கு சோட்டா பிபி, உருப்பிட்டு தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. விதவிதமாக வச்சிருக்கிறான். ஒரு வீட்டில் ஒரு டிவி, 3 ரிமோட்டு, சண்டை. இந்த குழந்தை சொல்லுது எனக்கு ஐபிஎல் போடுது, குழந்தை பெரிய குழந்தை. அந்த குழந்தை சொல்லுது எனக்கு சீரியல் போடு, இந்த குழந்தை சோட்டா பீம் போடுகிறது. என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. டிவி பார்க்கறது நிறுத்துங்க. நாம் யார், எங்கேருந்து வந்திருக்கோம், நடந்தது நடக்கிறது நடக்க போகிறது அந்த பிரம்மாண்டமே தெரியும். அது வரைக்கும் உருப்பட முடியாது. நமது மொத்த நேரத்தையும் கெட்ட விஷயத்தையும் டிவி தான் நமக்கு கொடுத்துட்ருக்கு. அதை நிறுத்தி பாருங்கள், எல்லாமே தெரியும். ஸோ சாப்பிடும்பொழுது டிவி பார்க்கக்கூடாது. அடுத்தது சாப்பிடும்போது புக்கு படிக்கக்கூடாது. ஏன், புக்கு படிச்சுட்டு சாப்பிடும்போது கவனமெல்லாம் அங்கே போயிருதா, சாப்பாடு ஜீர்ணமாகாது. 3வது, சாப்பிடும்பொழுது பேசக்கூடாது. இந்த பாயிண்ட்லேயும் எல்லாருமே அவுட். சாப்பிடும்போது பேசுகிறோமா, பேசணும் என்னாகும், உதிரி பிரிஞ்சிருமா, காற்று உள்ளே போயிருமா, மைண்ட் டென்ஷனும் கோபம் பயம் கவலை பற்றி பேசிட்டு இருப்போமா, மைண்ட் எங்கேயோ போயிருதா. சாப்பிடும்பொழுது பேசக்கூடாது. எங்க நம்ம தாத்தா பாட்டி சொன்னாங்களா இல்லையா? இங்கே பாருங்க, நான் சொல்கிறது எதுவுமே புதுசாக கண்டுபிடிச்சது இல்லைங்க. நமது தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை சொல்கிறாங்களா இல்லையா, சாப்பிடும்போது பேசாதேன்னு. சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாது, புக்கு படிக்கக்கூடாது, பேசக்கூடாது. இங்கே சிம்பிளாக சொல்கிறேங்க, சாப்பிடும்பொழுது சாப்பாட்டை தவிர வேறு எந்த காரியமும் செய்யக்கூடாது. அடுத்தது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஹோட்டல் சாப்பாட்டில் சோடாப்பு அஜினமோட்டா போட்டிருப்பாங்க, இது உடம்புக்கு கெடுதல். புரிஞ்சுக்குங்க. ஒரு காமெடி என்ன தெரியுமா, இந்த யூரோப் கண்ட்ரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு எல்லாமே புரிஞ்சுதுங்க. ஃப்ரான்ஸ் ஜெர்மனியில் போயிட்டு வந்தேங்க. ஃப்ரான்ஸ் ஜெர்மனியில் எந்த ஒரு ஹோட்டல்லையாவது அஜினமோட்டா சோடாப்பை எவனாவது பயன்படுத்துறத ப்ரூவ் பண்ணால் அடுத்த நிமிஷம் ஹோட்டலை சீல் வச்சிட்றாங்க. ஆனால் என்ன தெரியுமா காமெடி, அந்த நாட்டு கம்பெனிக்காரங்க தான் இங்கே கெமிக்கல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் நல்லா இருக்கணும், நம்மளை இழிச்சு வாங்கலா, புரியல. அப்போ எந்த நாட்டு கம்பெனிகள் ஊர்ல வியாபாரம் பண்ணதோ அந்த நாட்டில் அந்த வியாபாரம் இல்லை. நீங்க பிரான்ஸ் ஜெர்மன்ல ஹோட்டல போய் சாப்பிடலாங்க, தைரியமா ரெக்கமெண்ட் பண்றாங்க, எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குங்க. நம்ம நாட்டு சாப்பாடு குப்பை, வீட்டு சாப்பாடு அமிர்தம். புரிஞ்சுக்குங்க, வீட்டு சாப்பாடு அமிர்தம் யாருக்கு தெரியுமா? தெரியும், எங்கேயாவது நார்த் இந்தியா, வெளிநாடு, துபாய், சிங்கப்பூரில் எங்கேயாவது தனியாக போய் வேலைக்கு போய் சோறு கிடைக்காம சிங்கி அடிச்சுட்டு வந்தாடா, அப்புறம் தான் தெரியும் வீட்டு சாப்பாடு எவ்வளோ அமிர்தம்னு. உண்மையிலேங்க, வீட்டு சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிட்டா போதுங்க, எனர்ஜி சத்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த கேஎஃப்சி மெக்டானல்ஸ்லாம் போய் சாப்பிட்றாதீங்க, அது விஷம் குப்பை. யாருக்கா தெரியுமா பீஸான்னு என்னென்னு? இங்கிலாந்து ராணி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க அரண்மனையில் இந்த மெக்டோனல்ஸ் கேஎஃப்சின்னு சொல்கிறாங்க இல்லையா பீஸா, அது என்னன்னு தெரியுமா? இங்கிலாந்து அரண்மனையில் ராணிக்கு வேலைக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ ராணியோட சமையல் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிச்சமாச்சுன்னா அதையெல்லாம் கொண்டு போய் குப்பையில் கொட்டும் பொழுது வேலைக்காரங்கள்லாம் சேர்ந்து ப்ளீஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த குப்பையை வாங்கி ஒன்று சேர்ந்து செஞ்சது தான் பீஸா. அதான் வச்சுருப்பாங்க பேர், பீஸா மேக்னிட்டான், மேக்னிட்டான் அந்த ராணி பேர். ஒரு நாள் அப்படி கொடுத்தாங்களாமா, இவங்க செஞ்சதை ராணி திட்டினாங்களாமா, ஏப்பா பிச்சைக்கார சாப்பிட எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டாங்களாமா, அப்போ எல்லாரும் சேர்ந்து ப்ளீஸ் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, ஒரு முறை வாயில் வச்சதுனால தான் உடனே அன்னையிலேருந்து கம்பெனி ஆரம்பிச்சிட்டானுங்க. கேவலமாக இருக்குது, இனிமேல் யாராவது பீஸாக மேலே சாப்பிட்டு பாருங்கள்.
வீட்டு சாப்பாடு நம்ம சாப்பாடு விட்டுட்டீங்க, அது போன என்ன பில்லு போடுறான், 7000 ரூபாய் 8000 ரூபாய் அப்படி. தேங்க்யூ, வாயில் இழிப்பு. வீட்டில் கீரை வாங்க காசு இல்லை, ஒரு கருவேப்பிலை வாங்க காசு இல்லை, காய்கறி விலையெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆ, அப்போ அங்கே மட்டும் கொடுக்குறீங்களா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, வீட்டு சாப்பாடு அமிர்தங்க, வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டுங்க, அவ்வளோதாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட போயிடலாம். ரெண்டு பாயிண்ட் தான், அதாவது எது எதெல்லாம் சாப்பிடலாம், எது எதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு லிஸ்ட் சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க, டைம் இல்லை, ஆல்ரெடி டைம் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், எது இதெல்லாம் சாப்பிட்லாம், எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, ஸ்பீடாக சொல்கிற டைம் இல்லை. ரெடி? ரெடி. எது வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ எதுக்கு பேப்பர் பண்ண தூக்குறீங்க? என்ன வேணால் சாப்பிட்லாம். சில பேர் சொல்லுவாங்க, பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கீங்களா? சாப்பிடாமே இருங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே குரூப் சொல்லும், பூமிக்கு மேலே விளையிறதையும் சாப்பிடாதேன்னு சொல்லும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இருக்கிறது ரெண்டு தான், பூமி கீழே ஒன்று மேலே ஒன்று. பூமி கீழே என்ன விளையுது? உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம், மூட்டை, அவ்வளோ தான் விளையுது. இது சாப்பிட்டா என்ன வியாதி வரும்? புரிஞ்சுக்குங்க, பூமிக்கு கீழேயா மேலேயாங்கிறது சிக்கல் இல்லை, நமக்கு சாப்பிட தெரியுமா தெரியாதங்கிறதா இப்போ புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை பூமி கீழேயா மேலேயான்னு இல்லை, நமக்கு சாப்பிட தெரியுமாங்கிறது தான். ஒரு உருளைக்கிழங்க வாயில போட்டு ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, என்ன பண்றோம்? வாயில போட்டு ஒழுங்கா மெல்லாம குண்டு குண்டா முழுங்கிடுறோமா? அந்த உருளைக்கிழங்கு வாய்க்குள்ள போகும்போது உருளைக்கிழங்கா இருக்குதா? வயிற்றுக்குள்ள போகும்போது உருளைக்கிழங்காவே போகுது, குடலுக்கு போகும்போது உருளைக்கிழங்காவே போகுது, கடைசியா அங்க எங்க அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல அங்க வந்து விழுகும்போது உருளைக்கிழங்காவே வந்து விழுந்துருது. அங்க என்ன எங்க புரிஞ்சுதா? இப்ப சொல்லுங்க, உருளைக்கிழங்கு பிரச்சனையா? நமக்கு சாப்பிட தெரியலையா? உருளைக்கிழங்கு வாயில் போட்டு நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சி, உருளைக்கிழங்கு அப்படிங்கிற பேரை மறக்கடிச்சு தொண்டை வழியாக இறக்கினா வயிற்றுக்கு தெரியுமா உருளைக்கிழங்குன்னு, வயிற்றுக்கு தெரியுமா பூமிக்கு கீழேயா மேலேயான்னு புரிஞ்சுக்குங்க. இனிமேல் யார் என்ன சாப்பிட்டாலும் வாய்க்கு மட்டும்தான் பேர் தெரியணும், இங்கே கூழ் மாதிரி ஆச்சுன்னா வயிற்றுக்கு பேரே தெரியக்கூடாது. இப்படி சாப்பிட்டா பூமிக்கு கீழேயும் சாப்பிட்லாம், பூமிக்கு மேலேயும் சாப்பிட்லாம், டிஸ்கவரி சேனல் வர எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்லாம் ஒன்றா. அதனால் நம்ம டெக்னிக்கில் என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லுவேன், புரிஞ்சுக்குங்க. நான் சும்மாலாம் சொல்லுங்க, இதே ஊரில் கொத்து புரோட்டா, சிக்கன், மட்டன், சுக்கான்னு சாப்பிட்டுட்டு 80 வயசு 90 வயசில் சில தாத்தாக்கள் கட்டிங் வேற போட்டு நல்லா இருக்காங்களா இல்லையா? இதே ஊரில் தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு சில பேர்த்துக்கு கேன்சர் வந்துருச்சா? ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா? புரியல. ஹலோ, என்ன சாப்பிட்றீங்கன்னு முக்கியம் இல்லை, எப்படி சாப்பிட்றீங்கிறதா முக்கியம். சைனாக்காரங்க அத்தனை பேரும் கடலில் கப்பலை விட்டுட்டு ஆகாயத்தில் ஃப்ளைட்டை விட்டு எல்லாத்தையும் திங்கிறாங்க, 150 வயசு வாழ்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு வேறு உணவு இருக்கா? உணவு தான் குழப்பம். அப்படின்னா ஒரு நாட்டில் எல்லா வியாதி வரணுமா? அப்போ ஒரு நாட்டில் நல்ல ஆரோக்கியமான மனிதனும் இருக்கிறாங்க, நோய்வேப்பட்டவங்களும் இருக்கிறாங்களா? இதுலேருந்து என்ன புரியுது? உணவில் எந்த குறையும் கிடையாது, சாப்பிட்ற முறை தான் சரியில்லை. அதனால் நம்ம டெக்னிக்கில் எதை வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா பசி எடுத்து மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகுங்க. வடிவேல் படத்தில் ஒரு ஜோக்கில் ஒருத்தர் டியூப்லெட்டை சாப்பிட்றான், நம்ம ஊரில் டியூப்லெட்டே சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும்போது உணவுலாம் பார்த்து எங்க பயப்படுறீங்க? இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க, ஒரு மசால் வடை, நல்லா கேளுங்க, ஒரு டெஸ்ட், ஒரு மசால் வடை இருக்கு இல்லையா, பருப்பு வடை, அதை 1000 பேர் கொடுக்குறேன், எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சு அடுத்த நாள் காலையில் மலம் போவீங்க இல்லையா, அதை போய் ஒத்து பாருங்க, உங்கள் மலத்தில் குண்டு குண்டாக கள்ளப்பருப்பு முழுசாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? வடையில் போட்ட குண்டு குண்டாக கள்ளப்பருப்பு எந்த செக் போஸ்ட்லையும் மாட்டாமல் ஹைவேஸ்லேயே பூந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் உட்காந்துட்டு ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குன்னு உடைய கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, வடையில் போட்ட பருப்பு அங்கேயே போச்சு. இனிமேல் மலம் போலாக ஒத்து பார்க்கணும், இங்கே எந்த பருப்பு இருக்கக்கூடாது. சில பேத்துக்கு பருப்பாக இருக்கும், சில பேத்துக்கு வடையே கிடக்கும், சாப்பிட்றது சரியில்லை. அப்புறம் உணவை குறை சொல்லிட்டு இங்கே பாருங்க, நாம் ஒழுங்காக சாப்பிட்டோமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேங்க. இந்த யூரோப்பியன் டாய்லெட் இருக்கு இல்லையா, உட்காந்து லெட்டின்னு போகிற மாதிரி, அதில் கீழே தண்ணி இருக்குமில்ல, இங்கே பாருங்க, தப்பு தப்பாக சாப்பிடுங்க சரிங்களா, மலம் போங்க, மலம் தண்ணியில் முங்கிரும். நான் சொன்ன மாதிரி மென்று பசி எடுத்து நல்லா கூழ் மாதிரி அரைச்சி சாப்பாட்டில் கவனம் வச்சு சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் மலம் போங்க, மலம் தண்ணியில் மிதக்கும். ஆரோக்கியமான மனிதர்களுக்கு மலம் தண்ணியில் மிதக்கும், ஆரோக்கியம் இல்லாத மனிதர்களுக்கு மலம் தண்ணியில் முங்கிரும். எவ்வளோ சிம்பிள் டெக்னிக், ஒரே ஒரு கேள்வி தான், முங்கிச்சா மிதந்துச்சா தான் கேட்பேன், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. இங்கே பாருங்க, சும்மாவில் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருவேன், நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க, வெளியே வெயிட் பண்ணிருப்பேன், கதவை திறப்பீங்க, முங்கிச்சா மிதந்துச்சான்னு கேள்வி கேட்பேன், மரியாதையாக பதில் சொல்லணும், முங்கனா மாட்டிட்டீங்க மிதக்கணும். சில பேர் யோசிக்கிறீங்க, தம்பி உனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக இருக்கும்போது ஹாபி அப்படியெல்லாம் யோசிக்கிறதா? இங்கே பாருங்க, சிம்பிளாக சொல்கிறேன்,
இதை சாப்பிடுங்க அதை சாப்பிட வேண்டாம் சொல்ல மாட்டேங்க எல்லாமே சாப்பிட்லாங்க புரிஞ்சுங்களா சாப்பிட்ற முறையை மட்டும் சரி பண்ணால் போதுங்க ஆனால் ஒன்றே ஒன்றுங்க இனிப்பு மட்டும் சாப்பிடாதீங்க இனிப்பு சாப்பிட்டா சுகர் வந்துடும் சரிங்களா இனிப்பு எடுத்து குப்பையில் போட்டுருங்க உப்பு சேர்த்திக்காதீங்க உப்பு வந்து உடம்பு கெடுதல் அது பிபி அதிகமாயிடும் உப்பு எடுத்து குப்பையில் போட்டுருங்க இங்கே பாருங்கள் தேங்காய் எண்ணெய் பலகாரம் சேர்த்திக்காதீங்க அது உடம்பு கொழுப்பு அதிகமாக இருக்கும் சுவை சுவை தக்காளி சேர்த்திக்காதீங்க அது கிட்னி கல் வந்துடும் சுவை கத்திரிக்காய் வேண்டாங்க தோலை நோய் வந்துடும் கசப்பு தொறுப்பு நாமளே சாப்பிட்றதில்ல காரம் சேர்த்திக்காதீங்க தோலை நோய் வந்துடும் சரியா இங்கே இருக்க புளி சேர்த்திக்காதீங்க மூட்டு முழங்கால வலிக்கும் பால் மனித உணவே இல்லை புதுசாக பிரச்சாரம் பண்ணுறாங்க பாலித்து குப்பையில் போட்டுருங்க நான்வெஜ் சேர்த்திக்காதீங்க சரிங்களா இந்த உருளைக்கிழங்கு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் குப்பையில் போட்டு தட்டை பாருங்கள் தட்டு காலியாக இருக்கும் வடை வச்சேன் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக எல்லாம் குப்பையில் கிடக்கும் புரியல எவனோ ஒருத்தன் சாப்பிட தெரிய சொல்ல தெரியாமல் வேணும்னே டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் உணவை பார்த்து பயப்படுற மாதிரி ரொம்ப வருஷமாக கட்டுரை எழுதி 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 நம்மளை எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க புரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் தட்டில் வைங்க இனிப்பு சாப்பிட்டாதான் சர்க்கரை வியாதி குணமாகும் உப்பு சாப்பிட்டாதா பிபி குணமாகும் தக்காளி சாப்பிட்டாதா கிட்னி கல் கரையும் தேங்காய் சாப்பிட்டாதான் கொழுப்பு நோய்கள் குணமாகும் புரிஞ்சுக்குங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மற்ற நீங்களே புரிஞ்சுக்குங்க தக்காளி தான் கிட்னியை கல்லை கரைக்கிறதுக்கு மருந்து இருக்குது யாருக்கு கிட்னி கல் இருக்கோ தக்காளி சாப்பிட்றது பிடிக்கும் தக்காளியை தப்பு தப்பாக சாப்பிட்டா கிட்னி கல் பெருசாகும் ஒழுங்காக சாப்பிட்டா கிட்னி கல் கரையும் புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்னா ஒரு பொருளை தப்பாக சாப்பிட்டா ஒரு வியாதி வருதா இந்த உலக வைத்தியம் என்ன பண்ணுது இந்த வியாதி வந்துருச்சா அந்த பொருளை சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லுது நான் என்ன சொல்கிறேன் அந்த பொருளை ஒழுங்காக சாப்பிட்டா அதுதான் மருந்து இங்கே பாருங்க யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ இனிமேல் இனிப்பு சாப்பிடுங்க அப்போ தான் சரியாகவே போகும் சக்கரை வியாதிக்காரங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறது உலகமாக காமெடி நாமெல்லாம் யாருங்க பஞ்சாமிரதம் அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் பனங்கருப்பட்டி சாப்பிட்டு வாழ்ந்த பரம்பரை அந்த காலத்தில் கிராமத்தில் யாராவது ரோட்டில் போகிறவங்க வந்து திண்ணையில் உட்காந்தா நம்ம தாத்தா பாட்டி எந்திரியம் பண்ணுவாங்க அவங்க யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க வழிப்போக்கன் இவ்வளோ பெரிய பனங்கருப்பட்டியும் ஒரு சொம்பு தண்ணியும் முதல்ல கொடுப்பாங்க அதை கடித்து சாப்பிட்டு தான் வாங்க எந்த ஊரில் வந்தீங்கன்னு கேட்பாங்க அப்படி வாழ்ந்த பரம்பரையில் இனிப்பு சாப்பிட்டா நோய் வரும்னா ஒத்துக்கவே மாட்டாங்க இருக்கிறது ஆறு சுவை ஆறு சுவையை ஒவ்வொரு காரணம் சொல்லி ரொம்ப வருஷமாக ஏமாற்றி உணவை பார்த்தா பயப்பட வச்சுட்டாங்க மருந்து மாத்திரை கம்பெனிகள் புரிஞ்சுக்குங்க எல்லாமே சாப்பிட்லாங்க இந்த சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்க அந்த ஜிலேபி பார்த்து சாப்பிடாமல் இருக்கீங்க இல்லையா அதுவே ஒரு வியாதி ஐயோ அதுவே வியாதி சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது எவனோ ஏமாத்துறான் நல்லா மென்னு கூல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகுங்க உண்மையிலே சொல்கிறேங்க அதனால் நம்ம டெக்னிக்கில் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க சொல்ல மாட்டேன் என்ன வேணாலும் சாப்பிடலாம் சரிங்களா கடைசி பாயிண்ட்டுங்க இங்கே பாருங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம்னா இங்கே பாருங்கள் இது வந்து வீட்டு சாப்பாட்டுக்கு மட்டும்தான் ஒத்து வரும் மறுபடியும் சொல்கிறேன் நான் என்ன வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு குவார்ட்டர் வாங்கி கடிச்சு வந்து உட்காந்துருக்கக்கூடாது போதை பொருள்களுக்கும் கடையில் விற்கிற பேக்கடு ஃபுட்டுக்கும் நான் சொல்கிறது ஒத்து வராது நான் என்ன வேணால் சாப்பிட்லான்னு சொன்னது வீட்டில் நீங்களே செய்த சமையலை கடைசி பாயிண்ட்டுங்க அவ்வளோதான் எவ்வளவு சாப்பிடணும் யாருக்காவது தெரியுமா காலையில் எவ்வளவு சாப்பிடணும் மத்தியானம் எவ்வளவு சாப்பிடணும் நைட் எவ்வளவு சாப்பிடணும் யாருக்கும் தெரியல என்ன பண்ணுறோம் ஒருத்தர் போய் பார்க்குற அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பேப்பரில் காலையில் நாலு சப்பாத்தி சாப்பிடுங்க மத்தியானம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்க நைட் அஞ்சு இட்லி எழுதி கொடுக்குறாங்களா இப்படி சாப்பிட்ருக்கீங்களா சில பேர் எழுதி வச்சு அப்படி சாப்பிட முடியாது அப்படி ஒரு கணக்கு யாராலும் கொடுக்க முடியாது நான் கேட்குறேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஹைட்டு வெயிட்டு வயசுக்கு தகுந்த மாதிரி பசி மாறுமா இல்லையா கூலி வேலை செய்கிறாரு அவர் நிறையா சாப்பிடுவாரா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் கொஞ்சமாக சாப்பிடுவாரா இன்றைக்கி 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுகிறேன் நான் நிறையா சாப்பிடுவா நாளைக்கு மீட்டிங்கே இல்லை கொஞ்சமாக சாப்பிடுவேனா வெயில் ஏசி நான் ஏசி டெம்பரேச்சர் கிளைமேட் ஹியூமிடிட்டி எத்தனை விஷயத்தை பொறுத்து பசி மாறுமா இல்லையா புரிஞ்சுக்குங்க இப்படி எல்லாம் கணக்கு போட்டு சாப்பிட முடியாது கிழிச்சு குப்பையில் போடணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இனிமேல் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்து அதை பார்த்து சாப்பிட்ருக்கீங்களே உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா யோசிச்சு பாருங்கள் ஒரு வீட்டு சப்பாத்தி குண்டாக இருக்குது ஒன்று சாப்பிட்டா போதுமா ஒரு வீட்டு சப்பாத்தி அப்பளம் மாதிரி இருக்கா 7 சாப்பிடணுமா அப்போது உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ் டென்சிட்டி டயாமீட்டர் கொடுக்காமல் 4 சப்பாத்தின்னு எப்படி எழுதி கொடுத்தாங்க டெக்னிக்கல் எரர் மத்தியானம் ஒரு கப்பு தக்காளி சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே உங்கள் வீட்டு கப்பு இவ்வளோ பெருசு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் பாவம் உங்கள் வீட்டு கப்புடைய திக்னஸ் டென்சிட்டி டயாமீட்டர் சொன்னாரா நைட்டு 5 இட்லின்னு சொல்கிறாங்களே எல்லா வீட்டு இட்லி ஒரே சைஸ் இருக்குது அதுக்கு முதல்ல வாங்க இட்லின்னு என்ன ஒரு வீட்டில் இவ்வளோ பெரிய இட்லி இருக்குது அது சாப்பிட்டா என்ன ஆகும் புரியல இதை கூட யோசிக்காத ஒருத்தர் தான் உங்கள் டைட்டிஷனா எல்லாத்தையும் கழிச்சு குப்பையில் போடுங்க பாருங்க இப்படியெல்லாம் அளவு பார்த்து சாப்பிடவே முடியாதுங்க நான் சொல்கிற மாதிரி சாப்பிடுங்க ஓகேங்களா இங்கே பாருங்க எப்போ பசிக்குதோ சோத்து பக்கம் போங்க சரியா
சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டிருக்கும் பொழுது முழு கவனமும் உணவில் இருந்தா நமக்கே போதும்னு தோணும். அப்ப நிறுத்துங்க. யாரையும் கேட்காதீங்க. சிம்பிள் ஏங்க, ஒரு பொங்கல் வாங்குங்க, முதல் வாய் வாயில் வைங்க, நல்லா இருக்கா? அப்படியே வாயில் வச்சு சாப்பிடும் பொழுது ஒரு முக்காவாசி பொங்கல் முடிஞ்சோடனே கால்வாசி பொங்கல் இருக்கு, பிடிக்கலையா? என்ன பண்ணுவோம்? பொங்கல் வந்து 60 ரூபா சொல்லியிருக்கிறாங்க, விடக்கூடாது, வேஸ்ட் ஆகிடும், நம்ம சாப்பிட்டு நம்ம வேஸ்ட் ஆகிடும். ஹலோ, பிடிக்கல விட்டு போங்களே. நிறைய சாப்பிட்டு ஆரோக்கியம்னு இல்லை, பிடிச்சதை சாப்பிட்டால் ஆரோக்கியம், புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு உலகமாக ரகசியம் சொல்கிறேன், எது பிடிக்குதோ உங்களுக்கு மருந்து, எது பிடிக்கலையோ உங்களுக்கு தேவையில்லை. யாருக்கு தலையில் பொடுகு இருக்கோ பலாப்பழம் பிடிக்கும், யாருக்கு ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி நிமோனியா சைனஸ் இருக்கோ உங்களுக்கு மிளகு ரசம் பிடிக்கும், யாருக்கு கிட்னியில் கல் இருக்கோ தக்காளி பிடிக்கும். புரிஞ்சுக்கங்க, நமது உடம்பில் எந்த சத்து கம்மியாக இருக்கோ அந்த சத்து எந்த உணவில் இருக்கோ அந்த உணவு உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஆரோக்கியமாக இருக்குது? அது பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுங்க. பெரியவங்கள்லாம் ஏன் ஆரோக்கியம் இல்லை? பிடிக்காட்டியும் சாப்பிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க. நாம் என்ன பண்ணுறோம்? சாப்பாடை போட்டு 4 2 குழம்பு ஊற்றி நல்லா பிணைஞ்சிடுவான், முதல் வாய் வைக்கிறீங்க, பிடிக்கல, என்ன பண்ணுவான்? வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றோமா? அதுதான் வியாதி. நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்கிறேன், சாப்பாடை போடுவேன், குழம்பெல்லாம் ஊற்ற மாட்டேன், கொஞ்சமாக சாப்பாடு ஒரு கைக்கு சாப்பாடு எடுத்து குழம்பு ஊற்றி பிணைஞ்சு வாயில் வச்சு பார்ப்பேன். எனக்கு குழம்பு பிடிச்சா மட்டும்தான் ஊற்றிக்குவேன், இல்லைன்னா ரிஜெக்ட். அது யார் செஞ்சாங்க அது முக்கியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க, உணவில் பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது கிடையாது. பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க, பிடிக்காட்டி சாப்பிடாதீங்க. அதாவது அப்போ குழம்பு பிடிச்சிருக்கா? குழம்பு 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 அன்றைக்கி முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக இருக்கலாம். குழம்பு பிடிக்கலையா? உங்களுக்கு புட்டின் தேவையில்லைன்னு அர்த்தம். ரசம் ஊற்றுங்க, பிடிச்சிருக்கா? ரசம் ரசம் ரசம். எது பிடிச்சிருக்கோ திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ தொடாதீங்க. இப்போ மாற்றி பாருங்கள், நமது உடம்பில் எல்லா வியாதிகளும் குணமாகும். அதுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், யாருக்காவது ஆப்பிள் பிடிக்குமா? கொடுக்குறேன், ஆப்பிள் ஜூஸ் குடிங்க. இங்கே பாருங்கள், 7 நாள் எப்பெல்லாம் பசிக்குதுன்னு கேட்குறீங்களோ ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். 8வது நாள் காலையில் எங்கிட்ட பசிக்குதுன்னு கேட்குறீங்க, நான் ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வரேன். நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? தமிழில் பிடிக்காத வார்த்தை ஆப்பிள் அப்படிங்க. ஏன்? எப்போ ஆப்பிள் பிடிச்சதோ நமது உடம்பில் ஆப்பிளில் இருக்க வேண்டிய சத்து பொருட்கள் குறைபாடு இருக்கிறதுனால பிடிச்சிருக்கு. அதை சாப்பிட்டு 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 7 நாளில் நாமளும் ஆப்பிள் ஒன்றாயிட்டோம். ஸோ டிஃபிஷியன்சி தீர்ந்து போச்சு. இப்போ ஏன் பிடிக்கல? ஆப்பிள் என்ன சத்து இருக்கோ நம்மகிட்ட இருக்குது, பிடிக்காது. புரிஞ்சுக்குங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க, எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, அதுதான் உங்கள் மருந்து. அவ்வளோதாங்க, இவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டா இந்த உணவு பிரசாதமாக மாறும். அதனால் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் பேசுனதை கேட்டிருந்தீங்களா? இது தியரட்டிக்கல். இப்போ போகிறீங்களா? அது லெபர்ட்ரிக்கல் லேபு. இதுக்கு 50 மார்க், அதுக்கு 50 மார்க். அங்கே போய் உட்காந்துட்டு அவர் நல்லா பேசினார்ல, இச்சிரிச்சிட்டு சாப்பிட்டு பேசிட்டு போகிறாங்க. நானும் பார்க்குறேன், சாப்பிடும்போது பேசாதீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு கீழே போய் பார்த்தா எல்லாம் சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. இங்கேயே சாப்பிடும்போது பேசுகிறீங்கன்னா வீட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்கள், இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி போய் சாப்பிட்றீங்க சரிங்களா? எது பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, பிடிக்கலையா சும்மாவது வாங்க, பிடிச்சா வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா மென்று சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த கூட்டத்தில் பல பேர் வாழ்க்கையில் முதல்ல சாப்பிட போறீங்க. ஆல் தி பெஸ்ட்.